हेलो यार पेसर दे डॉक्टर पेसर है इप्पे नेलमे इप्पडी रुके प्रसव तक इन्ना रेंड मणि नेरा आगोने नेनेकिरेन सार तले प्रसवम पेंगलुडे उयिरुक्कु ओरु सोधने कट्टम एन्पार्गले इंद नेरत्तिल नान इंगे इरुप्पदा इल्ले इल्ले नान इप्पोळुदे गबरिये पार्त्ताग वेंडुम एप्पडियावदु नान गबरिये पार्त्ते आग वेंडुम ओडिंद
டாக்டர் என்ன அப்பாவை காப்பாத்துங்க காப்பாத்துங்க டாக்டர் கௌரி கௌரி இனிமேல் என்ன யாராலும் காப்பாற்ற முடியாது யாராலும் காப்பாற்ற முடியாது நான் சாவதை பத்தி கலங்கவில்லை ஆனால் அந்த கொடியவன் என் மீது சுமத்திய பழி களங்கம் இவை நீங்காமல் குற்றவாளியாகவே சாக போகிறேனே என்று நான் வருத்தப்படுகிறேன் அத்தா கௌரி கௌரி எப்படியாவது உண்மை வெளியாக வேண்டும் என்றால் உலகத்திற்கு நிரூபிக்க முடியாத என் தூய்மையை இவன் நிரூபிக்க வேண்டும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி गणेश मेल படிப்புக்கு உன்னை மதுரைக்கு அனுப்பலாம்னு நினைக்கிறேன் அனுப்பலாம்னு நினைக்கறியா அப்போ நீ என் கூட வர போறது இல்லையா மதுரையில நீயும் நானும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனா சுலபமாவா இருக்கு ரொம்ப செலவாகும் கண்ணே இங்கே இருந்தா சொந்த வீடு வேலைக்கும் கஷ்டம் இல்ல வர்ற வருமானம் உன் படிப்புக்கு போதும் மதுரைக்கு வந்தா அங்கேயே எத்தனையோ பேர் வேலை இல்லாம திண்டாடுறாங்க எனக்கு எங்க வேலை கிடைக்கும் நான் இங்கே இருக்கிறது தான் நல்லது கண்ணே போம்மா நீ வல்லன்னு நான் போகல
அப்படின்னா நீ படிக்க வேண்டாமா? நான் இப்ப படிச்சு என்னமா பண்ண போறேன்? இங்கேயே தையல் வேலை கத்து கொடு, நான் சம்பாதிக்கிறேன், ரெண்டு பேரும் கஷ்டம் இல்லாம சாப்பிடலாம். அப்படித்தான் கண்ணே, உலகத்துல ரொம்ப பேர் வாழ்க்கையை நடத்துறாங்க. ஆனா உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய காரியம் வேற ஒண்ணு இருக்குங்கறத மறந்துட்டியா? உங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீ மாத்த வேண்டாமா? நம் குடியை கெடுத்த அந்த செண்டாளனை பழி வாங்க வேண்டாமா? இப்படியே ஒவ்வொரு முறையும் சொல்றியே தவிர அந்த செண்டாளை யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. இப்ப வேண்டாம் கண்ணே, அவனை பழி வாங்க உனக்கு தகுதி ஏற்படும் போது நானே சொல்லுவேன். ஆத்திரப்பட்ட காரியம்தான் கெடும். அந்த வஞ்சகனை பழி வாங்க பணபலம் வேணும். அந்த பண வசதியை அடையத்தான் நீ நல்லா படிக்கணுங்கிற. சரியம்மா, நான் போய் படிக்கிறேன். இந்த பரோபகாரத்தோட கூட்டா வியாபாரம் செஞ்சவன் எவனோ, இது வரையில லாப பணத்துல பங்கு வாங்கினதே இல்ல. உன் அதிர்ஷ்டம், உனக்கு தான் 10,000 ரூபாய் தர்றேன். 3 லட்சம் ரூபாய் லாபம் வர வேண்டிய பங்குக்கு இந்த பிச்சை காசை கொடுத்தா யாரு வாங்குவா? முழு பணமும் வந்தாலும் இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். நாகலிங்கம், நீ யாருகிட்ட பேசுறேங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பேசு. இப்ப இந்த 10,000 உனக்கு தரலன்னா நீ என்னதான் செய்வே? இல்ல கேக்குறேன், என்னதான் செய்ய முடியும்? வியாபாரம் நடக்கிறதோ என் பேர்ல, அதுல உனக்கு பங்கு இருக்குங்கிறதுக்கு என்ன அத்தாச்சி இருக்கு? அது மட்டுமா, மூலதனத்துக்கு நீ போட்ட பங்கு பணமோ கணக்குல இல்லாத பிளாக் மார்க்கெட் பணம்? அட பாவி, ஊர் உலகத்தை ஏமாத்தினது போல என்னை ஏமாத்திடலான்னு பாக்குறியா? நீ சதிவேலை நடத்தி ஜெயிலுக்கு அனுப்பினியே உன் மேனேஜர் சங்கர், நீ கொலை செஞ்சிட்டு ஆட்பீலாகி செத்து போயிட்டானி தம்பட்டம் போட்டியே அந்த வட்டுக்கடை மார்வாடி, அவங்கள போல என்னையும் வாயில்லா பிராணி நினைக்காத. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு. இவ்வளவு பணத்தையும் நீ எப்படி சம்பாதிச்சுங்கிறது எனக்கு தெரியும். அதையெல்லாம் அம்பலப்படுத்தி இப்பவே உன்னை சீரழிக்கல. என் பேரு நாகலிங்கம் இல்ல. ஆமா வர்ற. இது போல பொல்லாத உலகமே நீ உள்ளபடி ஒரு பிழையும் அறியாத உயிர்களையே கொல்லாதே இது போலே, கொல்லாதே இது போலே, கொல்லாத உலகமே நீ இல்லாத கொடுமையிலே எங்களை கொல்லாதே இது போலே, எங்களை கொல்லாதே இது போலே, கொல்லாதே இது போலே. பகலும் பசியால் வாடி அழகிவோமே தெருவில் திண்டாடி, கள்ளம் கபடம் ஏதும் அறியா, எங்களை கொல்லாதே இது போலே, கொல்லாதே இது போலே. இல்லை என்று வருபவர்க்கே இந்தா என்று தருவதற்கே, இல்லை என்று வருபவர்க்கே
வேண்டா என்று தருவதற்கே இறைவன் பொருளை கொடுத்தானே. இதை மறப்பதும் சரியோ சீமானே, இதை மறப்பதும் சரியோ சீமானே, இதை மறப்பதும் சரியோ சீமானே, இதை மறப்பதும் சரியோ சீமானே, கொல்லாதே இதை போல. தங்கச்சி தங்கச்சி, ஏதாவது கிழிஞ்சு போன பாவாடை இருந்தா கொடுக்கறியா? ஓ தரேன் வா. பிரேமா பிரேமா, பட்டு பாவடியை கொண்டு போய் அந்த பிச்சைக்காரிக்கு கொடுக்கற கொண்டா இப்படி? ஏன் கொடுத்தா என்ன, எங்கிட்ட தான் நிறைய இருக்க. நீ இந்த வீட்டுக்கு ஏத்த பிள்ளையா இல்ல, வா அப்பா கிட்ட சொல்றேன். நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். அப்பா அப்பா. என்ன பிரேமா? பாருப்பா, அந்த பொண்ணுக்கு ஒரு பாவடை கொடுக்க போனா அது ஆயா பிடுங்கிட்டா. ஏன் ஆயா, எத்தனை தடவை சொன்ன உனக்கு பிரேமா தாயில்லாத பொண்ணு, அதை இஷ்டப்படி விட்டுடுன்னு. கொஞ்சம் பாவடியா வாடக. என்ன வேணும்? வெளிய டூரெட் போர்டு பார்த்தேன். கொஞ்சம் இருங்க, எங்க அண்ணா வெளிய போயிருக்கார், வந்துரட்டும். திருட்டு பய, ஆள் இல்லாத வீட்டுல நுழைஞ்சு அகப்படாத சூட்டிக்கு போன வந்திருக்கான். என்னண்ணா அது? ஒண்ணு இல்லம்மா, ஒரு பையன் நம்ம தோட்டத்துல பூந்து பூ பறிக்க வந்தான், என்ன கண்டவனா ஓடிட்டான். இவரு நம்ம வீடு பார்க்க வந்திருக்காரு. நான் அலுமினிய தொழிற்சாலையில் அட்வைசரா இருக்கிறேன். என் பேர் பாலு. என்ன சம்பளம் வாங்குறீங்க? சம்பளம் அலவன்ஸ் எல்லாம் சேர்ந்து மாசத்துல ஏதோ 2000 ரூபாய் தான் கிடைக்கும். 2000? உட்காருங்க சார், உட்காருங்க. காசு சொல்றீங்களா? நான் சீரட்டு பிடிங்க, உட்காருங்க. ஓவர் சாப்பிடுறீங்களா? ஒண்ணு வேண்டாமா, சரி உட்காருமா. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன், ஏதாவது பெண்ணு வச்சிருக்கீங்களா? ஒண்ணு இல்ல சார், அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுக்கணுங்கிற ஒரு நிபந்தனை. ஓஹோ, ஆயிடுச்சு. எத்தனை குழந்தைங்க? ஆமா, என்ன சென்சஸ் ஆபீசர் மாதிரி கேக்குறீங்க? குழந்தைங்க இருந்தா தான் வீடு விடுவீங்களா? அதிகமா குழந்தை இருந்தா விட மாட்டோம். மகா தொந்தரவு சார், சதா கூச்சலும் கலாட்டாவும், நிம்மதியா இருக்க முடியாதுல்ல? கவலைப்படாதீங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது. அதத்தான் எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? இன்னொன்னு, செவுத்துல ஆணி அடிக்கப்படாது, 10 மணிக்கு மேல லைட் அடிக்கப்படாது. பகல்லையா? நைட்ல சார். அடிக்கடி குழாயா திறந்து விடப்படாது. 4 மாசத்து வாடகையே அட்வான்ஸா கொடுத்துடணும், அதுக்கு ரசீது தர மாட்டோம். உங்க நிபந்தனை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் உண்டு, என் வேலையை உண்டு, ரூம் உண்டு இருப்பேன். சரி வாங்க சார், மேல போலாம். சௌரியம்மா, உங்க மகன் லெட்டர் எழுதியிருக்காருமா? அம்மா, பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பரீட்சை பணம் அடுத்த வாரம் கட்ட வேண்டும். 100 ரூபாய் மாதா மாதம் அனுப்ப வேண்டிய பணத்திற்கே நீ கடுமையாக உழைக்க வேண்டும். இப்போது இந்த பணம் வேறு, எப்படி அனுப்பப் போகிறாயோ, அதற்காக எவ்வளவு கஷ்டப்படுவாயோ,
இருந்தாலும் இதுவே என் படிப்புக்காக நீ அனுப்பும் கடைசி பணம். பிறகு நீ விரும்பிய பிஏ பட்டம் என்னை தேடி வந்துவிடும். நானும் எனக்காக காத்திருக்கும் வேலைக்கு தயாராகிவிடுவேன். விடுமுறை எப்போது துவங்கும் உன்னை எப்போது காண்பேன் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன். உன் கண்மணி கணேஷ். மணியாடுறதுக்காக அதனாலதான் பிரின்சிபால் கூப்பிடுறார். கணேஷ் வருஷம் வருஷம் ஏமாத்தின மாதிரி இந்த வருஷம் ஏமாத்த முடியாது. நீ ஒரு நாடகம் போட்டுதான் ஆகணும். என்னடா இது எல்லாரும் சேர்ந்துகிட்டு நாடகம் போடு நாடகம் போடுங்கிறீங்க? நான் என்ன ஆக்டரா? கணேஷ் உன் நேர்மை உனக்கு தெரியாது. நீ நாடகத்தில் நடிக்காட்டியும் பரவாயில்ல, மேடையில் ஏறி நின்னாலே போறோம். நான் பெரிய சினிமா ஸ்டார் பாரு, மேடையில் ஏறி நின்னாலே போதும். படிக்கிறதுக்கு வந்தீங்களா நாடகம் போடுறதுக்கு வந்தீங்களா? காலேஜுக்கு தொழிற்சாலை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. முதல் போடாமலே 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க முதலாளி ஆயிட்டீங்க. பங்குதாரங்க கண்ணுல மண்ணை தூவி நான் உங்களுக்கு சேர்த்து கொடுத்த பணமே 3 லட்சம் ரூபாய் இருக்கும். அதுல எனக்கு சேர வேண்டிய பணத்தை பத்தி ஒன்னும் தகவலே காணோமே மிஸ்டர் பரோபகாரம். அந்த பணத்தை உனக்கு எப்போ இல்லைன்னு சொன்ன? அது எங்கிட்ட இருக்கிறது? உங்க வீட்டு இரும்பு பெட்டில இருக்கா போல தானே? ஆஹா, இருந்தாலும் ஒன் வே டிராபிக் மாதிரி சில இரும்பு பெட்டிகள்ல பணத்தை வைக்க முடியுமே தவிர எடுக்க முடியறது இல்ல. பாருங்க என்னத்துக்கு உங்களுக்கு வீண் சிரமம். அப்பப்பா கணக்க பார்த்து தீர்த்துக்கிறதானே பெட்டர். அப்பா நான் கிளப் போயிட்டு வரேன். குட் ஈவினிங் பிரேமா. குட் ஈவினிங். என்னமா இதுக்குள்ள டென்னிஸ் கிளம்பிட்ட? இல்லப்பா, இந்த வருஷம் எங்க சங்கத்துக்கு காரியதரிசியா என்ன போட்டிருக்காங்க, அந்த வேலை கொஞ்சம் இருக்கு, அத பார்த்துட்டு அப்படியே டென்னிஸ் கிளப் போயிடலாம்னு புறப்பட்டேன். ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு நமக்கு எதுக்குமா இந்த சங்கம் எல்லாம்? எஸ் பிரேமா, தொழிலாளிங்க முதலாளிகளை மிரட்ட சங்கம் வைக்கிறாங்க, உங்களை போற காலேஜ் பெண்களுக்கு சங்கம் எதுக்கு? மிஸ்டர் வக்கீல், உங்க யோசனை அப்பா பிசினஸோட இருக்கட்டும், நம்ம கிட்ட வேண்டாம். அப்பா எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சரி மிஸ்டர் பரோபகாரம், நம்ம விஷயத்தை பத்தி நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நானும் பிரேமாவுடைய போய் வழியில இறங்கிக்கிறேன். இல்ல பாலு, பிரேமா போகட்டும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. உட்கார். நம்ம தான் எப்பவும் பேசிட்டே இருக்கிறோமே. கணேஷ், ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொல் பாக்கலாம். தயிரோட சிரிக்கிறத பார்த்தா அவனுக்கு கல்யாணம் போல இருக்கு. அவனுக்கு கல்யாணம்னா நமக்கு என்ன குட் நியூஸ்? இது வேற. ஏ கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சோ? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனா நாங்க தலைகீழா நடக்க மாட்டோமா? இது நம்ம காலேஜ் ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்க. செந்தாமரம் மில்ஸ் முதலாளி கருணாகர் ஒத்துக்கிட்டு இருக்காரவா? அப்பா மண்ணாங்கட்டி, என்னடா தலைமை தாங்கறதுக்கு எந்த பெரிய மனுஷன்டா ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவங்களுக்கு வேண்டியது ஒரு மாலை. இத போதி பெரிய அதிசயமா சொல்ல வந்து. கருணாகரரை பத்தி உனக்கு தெரியாத போல இருக்கு. இந்த மதுரையிலேயே அவர் தான் பெரிய லட்சாதிபதி. எத்தனையோ தான தர்மம் பண்ணிருக்கார், ஆனா ஒரு பொதுக்கூட்டத்துல கூட அவர் கலந்துக்கிறது இல்ல. நம்ம பிரின்சிபால் கூட போன வருஷம் ஆண்டு விழாவுக்கு அவர் தலைவரா போட எவ்வளவோ முயற்சி பண்ணினார், ஆனா அவர் ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆடம்பரத்தை விரும்பாத பணக்காரவங்க கூட இருக்காங்களா? இது பெரிய ஆச்சரியமா இருக்குடா. ஆச்சரியம் இனிமேதான் இருக்குது. என்னடா அவரை தலைமதாங்க போட்டாதான் நமக்கு எல்லாம் பெருமைன்னு தயிரோட சொன்னா. அப்புறம் நாங்க 40 பேர் சேர்ந்து அவர் பங்களாவை படையெடுத்தோம். எங்களை பார்த்த உடனே வாங்க வானர கூட்டங்களான்னு மறுப்பு சொல்லாம அவர் ஒத்துக்கிட்டார். டேய் அப்பா, டேய் தயிரோட கொஞ்ச நாள் உனக்கு மூளை ரொம்ப நல்லா வேலை செய்யுதுடா. டேய் இனிமே இவனை தயிர் வடைன்னு கூப்பிடாதீங்க, கார வடைன்னு. நீ கார வடைன்னு கூப்பிடு, மசால் வடைன்னு கூப்பிடு. இப்ப அந்த கருணாகரன் வர்றதுனால நம்ம ஆண்டு விழாவுக்கு இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க அத்தனை பேரும் வருவாங்க.
நாம விழாவை சிறப்பா நடத்தணும். அது உன் கையில தான்டா இருக்கு. கையில என்ன இருக்கு? ரேகை ரேகை இருக்கு. அது இல்லடா, உன் நாடகத்தை பத்தி சொல்றேன்டா. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். ஆறு மணிக்கே கதவெல்லாம் சாத்திட்டீங்க? அண்ணா சினிமாவுக்கு போயிட்டாங்க, வீட்ல யாரும் இல்ல, அதனாலதான். ஆமா, நீங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? நான் இன்னைக்கு கிளப்புக்கு போகல, கோர்ட்ல ஒரு அற்புதமான கேஸ், நானே ஆர்கியூ பண்ண வேண்டி வந்தது. ரொம்ப டயர்ஸமா இருந்தது, அதனால இப்படியே வந்துட்டேன். சரி உட்காருங்க, காஃபி போட்டுட்டு வரேன். தேங்க்ஸ். நான் ஹோட்டல்லயே காஃபி சாப்பிட்டுட்டேன். ஏன் ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? உங்க மனைவி வர சொல்லி லெட்டர் எழுதுறதானே சுந்தரி? ரொம்ப நாளா உங்ககிட்ட அந்த விஷயம் சொல்லணும் சொல்லணும்னு இருந்தேன், சந்தர்ப்பமே கிடைக்கல. எந்த விஷயம்? வீட்டுக்காக ரொம்ப நாளா தேடி தேடி அலைஞ்சேன், கடைசியா ஒரு வீடு கிடைச்சது. ஆனா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் எங்க சொல்லிட போறீங்களோன்னு பயந்துதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னேன். நல்ல வேலை செஞ்சீங்க. அப்போ உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா? இல்ல சுந்தரி, 1 லட்சம் ரூபாயாவது சம்பாதிச்சு பேங்க்ல வச்சுட்டு தான் கல்யாணம் செய்துக்கணும்னு இருந்தேன். இன்னும் 4-5 மாசத்துல என் லட்சியமும் நிறைவேறிடும். நானும் என் லட்சிய மனைவியை இதுநாள் வரை தேடி கொண்டிருந்தேன், அவளும் அகப்பட்டு விட்டாள். யார் அந்த பாக்யவதி? எங்க இருக்கிறாள்? என் இதயத்தில் இருக்கிறாள், என் கண்களிலே ஒளிந்து கொண்டு இருக்கிறாள். இதோ பார், என் கண்களில் பார், நன்றாக பார், ஏதாவது தெரிகிறதா? நான் தானே தெரிகிறேன். நீயேதான், நீ இல்லையே நான் இல்லை என்னும் நிறை ஏற்படுத்திய நீயேதான் என் லட்சிய மனைவி, இதய ராணி, இன்பவல்லி. அடுத்த கட்டம் கணேஷ் நடிக்கும் சாம்ராட் அசோகன். சாம்ராட் அசோகனுக்கே! சாம்ராட் அசோகனுக்கே! யுத்த பேரிகை முழங்கட்டும், அதுவே விரைவில் ஜெயபேரிகையாக மாறி ஒலிக்கட்டும். வெற்றி வெற்றி! அதைத் தவிர இந்த அசோகனின் வாழ்க்கை அகராதியிலே வேறு வார்த்தைகளே இடம்பெறக்கூடாது. போர் முரசு ஒலிக்கட்டும், அணிவகுத்து நிற்கட்டும் ரதகஜ துரகபதாதிகள். புறப்படுங்கள், புறப்படுங்கள். நிறுத்து, நிறுத்து. அசோகவர்தனா, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? வாலிபம் எடுக்கும் வாழ்நாளிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற நினைப்பும் ஒருங்கே கொண்ட நீ எப்போதப்பா இப்படி குடுங்கோலனாக மாறினாய்? புத்த பிக்ஷுவே, என்ன சொல்கிறீர் இப்போது? கலிங்கத்தின் மீது யுத்தம் கூடாது என்று சொல்கிறீரா? இல்லை இல்லை, யுத்தமே கூடாது என்கிறேன் நான். அதை எவராவது புடவை கட்டிக் கொண்டிருக்கும் புத்திசாலி இடத்தில் போய் சத்தம் போட்டு சொல்லும். அசோகா, நீ அறியாமல் பேசுகிறாய். கலிங்கம் என்னவோ கீரைப்பாத்தி அளவுள்ள நாடுதான் என்றாலும், அது உன் வம்சத்தவர் எவராலும் நெருங்க முடியாத உன்னத கீர்த்தி வாய்ந்தது என்பதை மாத்திரம் மறந்து விடாது. அதை மறக்காததால் தான் மரக்கோலம் கொண்டிருக்கிறேன். இப்படி அஞ்சான் அஞ்சு படைத்த அசோகவர்தனன் ஆடையிடுகிறான். கோழைகளே விலகிப்போங்கள், ரத்தம் கண்டு அச்சம் கொள்ளும் ஓழைகளே ஓடிப்போங்கள். வாழ்வா சாவா பார்ப்போம் ஒருகை என்று வஞ்சனம் கூறும் வீரர்களே, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். அசோகவர்தனா, போர் ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 120 நாட்கள் போர் நடந்தது. கலிங்கம் வீழ்ந்தது, கலிங்கம் வீழ்ந்தது. ஆனால் தாயே, தாங்கள் யார்? என் மகன் இறந்து விட்டான்.
கதறி கதறி தொண்டை வறண்டு விட்டது. இதோ இருக்கிறது தாயே. இந்த கால நேரத்தில் மறைந்த என் மகனே வந்து உதவி செய்வது போல் நீ வந்திருக்கிறார். யாரப்பா நீ? சாம்ராட் அசோகன். சாம்ராட் அசோகன், சாம்ராஜ்ய வெறி பிடித்த சாம்ராட் அசோகன், எங்கள் வருங்கால சந்ததிகளை வாயில் போட்டு விழுங்கிய வெறி பிடித்த அசோகன், பூ மஞ்சளுமாயிருந்த பெண்களை விதவிகளாக்கி புலம்பி தவிக்க வைத்த அசோகன். ஐயோ, அவசியமின்றி போர் நடத்தி இத்தனை பேரையும் பலி வாங்கி இருக்கிறாயே, உனக்கு ஹிருதயம் என்பதை கிடையாதா? நீ அண்ணன் தம்பி அக்கால் தங்கையோடு பிறக்கவே இல்லையா? நீ மனிதன் தானா? மரத்தினால் செய்த உணர்ச்சி ஏற்ற பதுமையா? ஐயோ, நீ கொலைகாரன், நீ கொலைகாரன், இரத்த வரி பிடித்த வேங்கியிலும் கொடியவன். சீ, உன் கையால் தண்ணீர் குடிப்பதை விட சாவதே மேல், சாவதே மேல். சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. துறவியே, ஆந்தையும் வௌவாலும் அலைகின்ற இந்த நேரத்தில், கழுகும் கோட்டானும் குடியிருக்கும் இந்த இடத்தில் தாங்களா? ஆமாம், நோயிருக்கும் இடத்தில் தானே வைத்தியனுக்கு வேலை. அதனால்தான் மண்ணாசை என்னும் தொழுநோய் பிடித்து தேம்பி அலையும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஏற்கனவே ஏர்முனைப்பட்ட நஞ்சை நிலம் போல் துண்ணாகி இருக்கிறது என் உள்ளம். தயவு செய்து மீண்டும் என்னை கெடுத்து விடாதீர்கள். அசோகவர்தனா, இந்த ஆழிசூழ் உலகத்தில் கெடுக்க முடியாத நபர்களே இல்லையப்பா. கேவலம் வெள்ளி பணத்திற்காக உடல் இன்பத்தை அள்ளி அள்ளி தரும் ஒரு விலைமாதை கூட கெடுத்து விடலாம் ஒருவன் நல்ல உள்ளத்தோடு அவளை திருமணம் செய்து கொள்வதால். சத்திரிய குல திலகனே, சற்று நேரம் உன் காதுகளை எனக்கு கடன் கொடு. ஒரே ஒரு முறை சிந்தித்துப்பார், நீ எப்படி பெற்றாய் இந்த கலிங்க பூமியை என்று. அடுக்கடுக்காக கபால ஓடுகளை கொட்டி நிறுத்தி, ஆயிரம் ஆயிரம் வீரர்களை கொன்று குவித்து, அவர்களது விதவை மனைவிமார்கள் அறுத்தறிந்த அழகுமிகு கூந்தலை கயிறாக திரித்து, ரத்தம் தோய்ந்த கரங்களால் உன் வெற்றி கொடியை பறக்க விட்டிருக்கிறாய். இதுவா வீரம்? இதுவா வெற்றி? இதுவா விவேகம்? இதுவா மானம்? இல்லை இல்லை, இது அவமானம், அவமானம். போது, பூஜ்யரே, தெளிந்த நீர் போல் இருந்த எனது உள்ளத்தை அறிவு கல்லெறிந்து குழப்பிவிட்டீர். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடித்து விடும் போல் இருக்கிறது. என் முன் இல்லாதீர், போய்விடும். இந்த இடத்தை விட்டு போய்விடும். போகிறேன். ஆனால் அசோகவர்தனா, மறந்து விடாதே, அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. ஆம், என் கண்கள் திறந்தன, பூட்டிய சிந்தனை கூட்டின் இருப்பு கதவுகள் உடைந்தன. அசோகா, நீ அருள் பெற்றாய், மருள் உடைத்தாய். ஐயோ, இந்த அநாகரிக மனித பதரின் அற்ப ஆசையால் வெட்டி பித்தத்தால் நூறாயிரம் பேர் உயிரை தத்தம் செய்திருக்கின்றனரே. 150,000 பேர் கையிழந்து காலிழந்து கண்ணிழந்து மையெல்லாம் புண்ணடிந்து புலம்பி தவிக்கின்றனரே. என்ன செய்வேன்? என் பாவத்தை கழுவுவதற்கு கங்கை சென்றாலும் அந்த கங்கை நீரும் கலங்கப்பட்டதாகிவிடுமே. இத்தனைக்கும் காரணம் இந்த வாள். ஆஹா, இந்த கொலை கருவியினால் எத்தனை உயிர்களை கிள்ளி எறிந்திருப்பேன், எத்தனை இளமிதயங்களை கிழித்தெறிந்திருப்பேன். கொடுமை, கொடுமையிலும் கொடுமை, இனிமேலும் இந்த நிலைமை நீடிப்பது மடமை, மடமையிலும் மடமை. ஆமாம், அக்ரோனிக் கணக்கிலே எதிரிகள் குவிந்தாலும் தொகையாக அவர்களை எதிரே நிறுத்தி ஒரே வீச்சில் வெட்டி வீட்டியேன் வீரவாளே. இனி ஒழிந்து போ என் முறையை விட்டு. கடும் புயலாய் சீறி வந்த காட்டானை பலவற்றை கூறு போட்டு என் அங்கத்திலே இடம்பெற்ற கொடுமை மிகு கட்டாரியே, இனி கடந்து விடு என் அறையை விட்டு. இனி இந்த அசோகன் மாறிவிட்டான், தலைகீழாக மாறிவிட்டான். ஏ கலிங்கமே, இனி எனக்கு பொன் வேண்டாம், மண் வேண்டாம், மணிமுடி வேண்டாம். இனி நான் உருவத்திலே சக்கரவர்த்தி, உள்ளத்திலே பிச்சுமூர்த்தி. போதி மரத்து புத்தனே,
ஆண் பெண் தவிர சாதி வேறில்லை என்று மேதினிக்கு சாற்றிய புத்துலக சித்தனை, எனக்கு நீதான் வேண்டும், உன் அன்புதான் வேண்டும், அறம்தான் வேண்டும், என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள். தலைவர் பேசப்படாது. ஆமா, அன்புடைய கல்லூரி தலைவர் அவர்களே, மாணவ நண்பர்களே, இந்த நாடகத்தை பார்த்து அதன் சிறப்பை கண்டு உண்மையிலேயே நான் பிரமித்து விட்டேன். அவ்வளவு பிரமாதம், அவ்வளவு பிரமாதம். நாடகத்திலே சாம்ராட் அசோகனாக நடித்த தம்பி கணேஷ் உண்மையிலேயே ஒரு நடிகர் திலகம். அறிஞர் அவர்கள் சொல்வதைப் போல உலக புகழ்பெற்ற மார்லன் பிராண்டோ கூட கணேசை போல் நடிப்பதென்றால் கஷ்டம்தான். ஒருவேளை முயற்சித்தால் மார்லன் பிராண்டோ கணேசை போல் நடிக்கக்கூடும். தகுதி வாய்ந்த தம்பி கணேசுக்கு உங்கள் சார்பாக இந்த வெள்ளி கோப்பையை பரிசாக அளிக்கிறேன். நம்ம கிளாஸ்ல வசந்தா இருக்கல்ல, அவன் என்ன புகழ்ச்சியா பேச கணேஷ் இப்படி அம்மா, வெற்றி பாதை திறந்து விட்டது. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனடையும் நாள் வந்துவிட்டது. பரீட்சை விரைவில் முடிந்துவிடும். அந்த கொலைகாரனை பழிக்கு பழி வாங்க வந்து விடுகிறேன் அம்மா. இந்த படங்கள்லாம் யாருடையது? என் மகனுடையதா? உங்க மகனுடையதா? இப்ப அவர் எங்க இருக்கார்? அதை ஏன் கேட்கிற கணேஷ், 25 வருஷத்துக்கு முன்னாலே அவன் காலேஜில் படிக்கும் போது வேற ஒரு ஜாதி பெண்ண காதலிச்சு அவளையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் பிடிச்சான். ஏன் நிக்கிற? உட்கார். எனக்கு கொஞ்சம் ஜாதி திமிரும், கூடாதுன்னு தடுத்தேன். அன்னைக்கே வீட்டை விட்டு போனவன் தான் இதுவரையிலும் திரும்பவே இல்லை. நானும் எவ்வளவோ தூரம் தேடி பார்த்தேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. அவன் தாயாரும் அதே ஞாபகமாக இருந்து இறந்துட்டான். இப்போ அவன் எங்கே இருக்கிறானோ எப்படி இருக்கிறானோ எதுவுமே தெரியாது. அவருடைய பேர் என்ன? சங்கர். சங்கர், சங்கர். ஏன் சங்கர் உனக்கு தெரியுமா? தெரியுமா பாபா, அவர் தான் எங்க அப்பா. எங்க உங்க அப்பாவா? உமா பேர் கௌரி. அப்ப சங்கர் இறந்து போயிட்டார். சங்கர் இறந்து விட்டாரா? ஐயோ, என் மகள் இறந்து விட்டாரா? என்னைக்காவது ஒரு நாள் என் மகன் திரும்பி வரமாட்டானு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் ஆசையெல்லாம் வீணாக போயிடுச்சு. கணேஷ்,
இப்பவே இந்த நிமிஷமே போய் உங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு வா. அந்த புண்ணியவதியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் என் மனசு சாந்தி அடையும். சரி தாத்தா. அம்மா அம்மா உன் உடம்புக்கு என்ன அம்மா? உன்னை இந்த நிலையில் பார்க்கவா நான் ஓடோடி வந்தேன். எனக்காக உழைத்து உழைத்து முடிவில் உன் உடம்பை தேய்த்துக் கொண்டாயே அம்மா. கலங்காதே கணேஷ், எனக்கு ஒன்றுமில்லை. இரண்டு நாட்களிலே உடம்பு தானாக குணமாகிவிடும். நீ ஏன் பரீட்சை எழுதாமல் வந்து விட்டாய்? பரீட்சை அம்மா, இனி நான் எந்த பரீட்சையும் எழுத வேண்டிய தேவையில்லை. எதற்காக நான் படிக்க வேண்டும் என்று நீ பாடுபட்டாயோ அதன் பலனை அடைந்து விட்டேன். உன் ஆணையை நிறைவேற்ற போதுமான பணபலம் கிடைத்து விட்டது அம்மா. கிடைத்து விட்டதா? ஆமா, என் தாத்தாவை சந்தித்தேன். அங்கு நமக்காக ஏராளமான செல்வம் குவிந்து கிடக்கிறது. அவரை பார்த்தாயா? ஆமாம்மா பார்த்தேன். அவர் உன்னை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை உடனே அழைத்து வரும்படி சொன்னார். அதற்காகத்தானம்மா வந்தேன். இன்று என்னை அழைத்து வரும்படி சொன்னவர் அன்றே சொல்லியிருந்தார் உன் தந்தையும் செத்திருக்க மாட்டார், நாமும் சாகாமல் செத்துக் கொண்டிருக்க மாட்டோம். நீ என்னம்மா சொல்லுகிறாய்? நடந்த கதையைத்தான் கண்ணே சொல்கிறேன். இவ்வளவு காலமும் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்த நம் கதையைத்தான் சொல்கிறேன். எங்கள் கல்லூரி நாட்களவை நானும் உன் தந்தையும் ஒருவரை ஒருவர் நேசித்தோம், மணந்து கொள்ள விரும்பினோம். ஆனால் இப்போது என்னை காண விரும்பும் உன் தாத்தா தான் அன்று எங்கள் திருமணத்திற்கு தடையாக நின்றார். நாங்கள் சென்னை சென்றோம், பதிவு திருமணம் செய்து கொண்டோம். பிறகு சென்னை வீதிகளிலே உன் தந்தை வேலை தேடி அலைந்தார். அப்போது நம் குடியை கெடுத்த சண்டாளன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னேனே, அவன் அவரை பார்த்தான். தன் காரியாலயத்திலேயே அவருக்கு ஒரு வேலை கொடுத்தான். அந்த வருமானத்திலே சில காலம் எங்கள் வாழ்க்கை இன்பமாக கழிந்தது. நீங்களா? அவங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலதான் ட்ரெயினுக்கு புறப்பட்டு போனாங்க. ஆமாமா, நான் தானே அவனை ரயில் எடுத்துட்டு வர்றேன். ஆபீஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமான பத்திரத்தை இங்க படுக்கை அறையில வச்சிருக்கேன்னு சொன்னா, அதை வாங்கிட்டு போலாம்னு தான் வந்திருக்கேன். படுக்கை அறையிலையா? அவர் அங்க எதுவுமே வைக்கிற வழக்கம் இல்லையே. உங்ககிட்ட சொன்னா தேடி எடுத்து கொடுப்பீங்கன்னு இப்ப ஸ்டேஷன்ல சொன்னானே. அப்படியா? இருங்க பாக்குறேன். ஏன் இங்கே வந்தீர்கள்? ஏன் கதவை சாத்துகிறீர்கள்? கேள்வி மூன்று, ஆனால் பதில் ஒன்றுதான். இடம் படுக்கை அறை, நேரம் இரவு, இருப்பதோ ஒரு ஆணும் பெண்ணும். வெளியூரிலே வேலை, படுக்கை அறையிலே பத்திரம், இப்போது தெரிகிறது உன் சூழ்ச்சி. என் முத்தாரன், இந்த 10,000 அச்சாரமாக வைத்துக்கொள். பண்பில்லாதவனே, பணத்தை காட்டி பல்லை காட்டி என் மானத்தை ஓட்டிவிடலாம் என்று நினைக்காதே. கற்பு விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கம். கையிலே காசில்லாவிட்டாலும் மனதிலே மாசில்லாமல் வாழ்பவர்கள் நாங்கள். ஆசை காட்டி மோசம் செய்துவிட நான் பேசியல்ல. கௌரி, கடைசி முறையாக உனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறேன், நன்றாக சிந்தித்து பதில் சொல். உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுக்க மாட்டேன், அப்படி உட்காருங்கள். கடலாளத்தை கண்டுபிடித்தாலும் இந்த பெண்களின் நெஞ்சாளத்தை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. கடைந்தெடுத்த உண்மையை கச்சிதமாக சொல்லிவிட்டீர்கள். Thank you.
போன பிறகு என் கற்பு தப்பியது என்று எண்ணினேன். ஆனால் மறுநாள் என் வாழ்வே பலியாகும் என்று நான் நினைக்கவில்லை. உன் தந்தை வெளியூரில் இருந்து வந்ததும் நடந்ததை சொன்னேன். கதறி அழுதேன். அவர் துடித்தார், துள்ளி எழுந்தார், ஆவேசத்தோடு வெளியே போனார். ஹலோ சங்கர். உதட்டிலே சங்கர், உள்ளத்திலே கௌரி. நட்பு தோல் போர்த்திய காமுகா. சங்கர், நீ என்ன சொல்கிறாய்? நான் சொல்வது விளங்கவில்லையா உனக்கு? என்னை வெளியூருக்கு அனுப்பிவிட்டு நீ என் வீட்டிலே நடத்திய கபட நாடகத்தை இதற்குள்ளாகவா மறந்து விட்டாய்? ஊரான் மனைவியிடம் உல்லாசமாக இருக்கலாம் என்று நினைத்தாயா? தாய்க்கும் தாசிக்கு வித்தியாசம் தெரியாத தலைவரையே, உன்னை நான் சும்மா விடப் போவதில்லை. சங்கர், மரியாதையாக இந்த இடத்தை விட்டு போய்விடு, இல்லாவிடில் விலை விபரீதமாக இருக்கும். செய்வதை செய்துவிட்டு என்னை மிரட்டுகிறாயா? ஹலோ போலீஸ். ஆமா, நான் பரோபர பேசுறேன். எங்க மேனேஜர் கூட்டாக ஷூட் பண்ணிட்டார். ஆமா, நான் உடனே வாங்க. ஆமா, செய்யாத குற்றத்திற்கு சிறைப்பட்டா மாண்டார். அம்மா, போதும் அம்மா, இனி ஒன்றும் சொல்லாதே போதும். யாரோ ஒரு சண்டாளன் இருக்கிறான், அவன் நம் குடும்பத்தை கெடுத்த சதிகாரம் என்றுதான் இதுவரை பொதுவாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போதுதான் அவன் உன் பெண்மையை பறிக்க முயன்ற காமுகன், அபாண்ட பழி சுமத்தி என் தந்தையை சிறையிலே அடைத்த பழிகாரன் என்று தெரிகிறது. இனி அந்த பாதியை ஒழித்தால்தான் என் மனம் நிம்மதி அடையும். என் கண்கள் உறங்கும், என் கண்கள் உறங்கும். இன்னொன்று கணேஷ், அவனை பழிவாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது. அன்னையின் ஆணையை நிறைவேற்றுவதை தவிர வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் என்னமாய் இருக்க முடியும்? அது போதும் மகனே. அத்தா, நீங்கள் என்னிடம் ஒப்படைத்த வேலையை செய்து முடித்து விட்டேன். உங்கள் கண்மணியை வளர்த்து நம் கதையை கூறிவிட்டேன். இனி என் வேலை முடிந்தது. அம்மா, 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 பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றாய், பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாய். வித்தகனாய் கல்வி பெற வைத்தாய். மேதினியில் நாம் வாழ செய்தாய். அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை. அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை.
பொறுமையும் ஏற்றுக்கொண்டே துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம் சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம் அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அவள் அடி தொழ மறப்பவர் மனிதரில்லை மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை பட்டினியாய் இருந்திடுவாய் ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டாய் மேலெல்லாம் இளைத்திட பாடுபட்டே மேன்மையா போல் ஒரு தெய்வமில்லை அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அவள் அடி தொழ மறப்பவர் மனிதரில்லை மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை கணேஷ் உங்க தாத்தாவின் நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு உங்க அம்மா இறந்து தந்தி வந்தவுடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அப்ப இருந்து பேச்சு முடிச்சு கிடையாது அப்படியா ஆமா பத்தி எரிஞ்சு பாழா போனவங்க பிரேதமெல்லாம் உயிரோட திரும்பி வந்தா நம்ம பாடு என்ன ஆகும் நினைச்சு கவலைப்படுறீங்களா மிஸ்டர் பரோபகாரம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாலு உனக்கு தர வேண்டிய லாப பணம் ஏராளமா சேர்ந்து போச்சு அதை எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறேன் ஓஹோ அதுவா அதுக்கு என்ன மெதுவா கொடுங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே என்னது ஊர் உலகத்துல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா என்ன பேசிக்கிறாங்க பரோபகாரம் இப்படி படாடோபமா வாழறதுக்கு பாலுதான் காரணம் பாலுவை பிரிச்சிட்டா பரோபகாரம் இல்லைன்னு பேசிக்கிறாங்க அது நிஜம்தானே பாலு இன்னொன்னு சொல்றாங்க என்னது என்ன எப்போதும் உங்க கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு உங்க மக பிரேமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி என்ன வீட்டோட வச்சுக்க போறீங்களா அப்படியா சொல்றாங்க சொல்றாங்களாவது பல பேர் என்னையே வந்து கேக்குறாங்களே சார் ஆமா நானும் தான் கேக்குறேன் அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சார் பதில் சொல்றது என்ன சொல்றது பரோபகாரம் எதையும் அவசரப்பட்டு செஞ்சிட மாட்டாரு நல்லா யோசிச்சுதான் செய்வாருன்னு சொல்ல Thank you, Mr. Ganesh. Oh, moment.
சீரியா. Oh, what a mischievous girl. மலையடி வரத்த பங்களா இருக்க இது ஆர்கா நவாப் டைம்ல எங்க கிராண்ட் ஃபாதர் திவானா இருக்கும் போது கட்டினது. ரொம்ப ராசியான இடம். எத்தனையோ பேர் அதை விற்க சொல்லி கேட்டாங்க, நான் தான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா என்னன்னு தெரியல, நீங்க கேட்டதும் இல்லைன்னு சொல்றதுக்கு என் மனசே வரல. ரொம்ப லக்கி மேன் மிஸ்டர் கணேஷ். தேங்க்யூ மிஸ்டர் பரோபகாரம். நான் யாருன்னே தெரியாம நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்கறத பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். புது பங்களாவை சீக்கிரம் கட்டி முடிச்சிடுங்க, கையோட கையா கல்யாணமும் செய்துக்குங்க. புது பங்களாவில் புது குடித்தனம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நானோ என் ஆசை ஒன்று நிறைவேற வரைக்கும் இந்த மாதிரி கல்யாணம் காட்சி வேடிக்கை வினோதம் விருந்து வைபவத்துல எல்லாம் கலந்துக்கிறது இல்லைன்னு என் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிரார்த்தனை முடிகிற வரைக்கும் இந்த மாதிரியான சந்தோஷ சமாச்சாரங்கள்லாம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது. ஓ வெரி குட், இருக்க வேண்டியதுதான். உங்க ஆசையும் பிரார்த்தனையும் வெகு சீக்கிரமா நிறைவேறணும்னு நானும் ஆண்டவரை வேண்டுகிறேன். தேங்க்யூ மிஸ்டர் பரோபகாரன். அப்ப நான் வரேன். ஆல் ரைட் மிஸ்டர் பரோபகாரம், நான் வர்றேன், மறுபடியும் மீட் பண்ணலாம். மிஸ்டர் கணேஷ் அத பாருங்க, அவதான் என் மகள் பிரேமா. ஓ உங்க மகளா? என் அன்பு மகள், ஆசி மகள், செல்வ மகள். வெரி குட், நான் வரேன். மிஸ்டர் கணேஷ் கொஞ்சம் பொறுங்க, ஐ வாண்ட் டு இன்ட்ரோ டு யூ. ஐ அம் வெரி சாரி, எனக்கு ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கு, இப்போவே லேட் ஆயிட்டேன், இன்னொரு சமயம் பாத்துக்கலாம். வரேன். வெரி குட். தழும் தேன்மலர்கள் மனமேசும்,
பருவம் விரிவானதோ பெண்மை பயிலானதோ புரியாத இன்பம் அறியாத புதுமை உருவானது பருவம் விரிவானதோ பெண்மை பயிலானதோ எங்க போறீங்க போது விடிந்தால் என் போன்ற ஆண் மகனுக்கு இங்க என்ன வேலை நான் என்ன குருவியா கோழியா பெட்டையையும் கூடவே அழைத்துக் கொண்டு போவதற்கு நான் அதை சொல்லவில்லை இப்படியே நாம் எத்தனை நாட்களுக்கு தான் இருக்க முடியும் நாலு பேர் அறிய சீக்கிரம் ஒரு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டாமா ஓஹோ நீ அதை சொல்கிறாயா சுந்தரி நாடறிந்த காதலர்களுக்கு கல்யாணம் எதற்கு அப்படி என்றால் நான் எங்காவது கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதா நான் அப்படி நினைக்கவில்லை சுந்தரி சரி நீயே விரும்பும் போது எனக்கு என்ன சீக்கிரமே முடித்து விடுவோம் எப்போது எப்போது வைத்துக் கொள்ளலாம் ஸ்ரீமான் பாலுவின் திருமணம் என்றால் சாமான்யமாகவா நடப்பது பரோபகாரத்திடமிருந்து எனக்கு வர வேண்டிய தொகை அனைத்தும் வரட்டும் கவர்னர் முதல் சாதாரண லேபரர் வரை அனைவரையும் அழைத்து நட்சத்திர கல்யாணமாகவே ஜாம் ஜாம் என்று நடத்தி விடுவோம் அத்தா இப்பதான் நீங்க என் ஆசை அத்தா பழிவாங்கும் வரை வாழ்க்கை எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது ஹலோ மிஸ்டர் கணேஷ் ஆர் யூ எஜுகேட்டட் யெஸ் டிட் யூ சீ தி போர்ட் மிஸ் ஓ ஐ அம் சாரி மன்னிச்சிருங்க எல்லாருமே தப்பு பண்ணிட்டு கடைசியில இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி தான் தப்பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க உங்களை ஒரு உயர்ந்த பண்பாளர் நினைச்சேன் I am sorry, Prema. I love you. I love you very much. ஒரு வாரம் தேவையந்தியர்களை யோஜனை செய்வதற்கு பல வாரங்கள் உருண்டோடி விட்டன இப்போது கடைசி முறையாக கேட்கிறேன் என்ன சொல்கிறீர்கள் பிரேமாவின் கழுத்திலே நான் மாலை சூட்ட வேண்டும் அவசரப்படாதே பாலு அதை பற்றி தானே யோசித்துக் கொண்டிருக்கிறேன் இதில் யோசனை என்ன வேண்டியிருக்கு எனக்கு என்ன அழகு இல்லையா அந்தஸ்து இல்லையா அறிவு இல்லையா என்ன இல்லை என்னிடம் எல்லாம் இருக்கிறது அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது ஆனால் பிரேமாவுக்கு தான் மனம் இல்லை என்ன துணிச்சல் கவலைப்படாதே பாலு உண்மை பல நேரம் கசப்பாக தான் இருக்கும் போதும் நிறுத்தும் பரோபகாரம் தீட்டிய மரத்திலேயே கூறு பார்க்கிறீர் எல்லாம் விளங்குகிறது சிறிது நாட்களாகவே நீர் என்னை கலக்காமல் காரியம் மாற்றும் போதே சந்தேகப்பட்டேன் இப்போது உமது துரோகச் செயல் நன்றாக புரிந்து விட்டது அவசியம் இல்லாமல் வார்த்தைகளை கொட்டாதே பாலு என்ன புரிந்து விட்டது உனக்கு என் தொடர்பை அறுத்துக் கொள்ள நீர் செய்யும் சூழ்ச்சிதான் புரிந்து விட்டது என்கிறேன் என்னை கேட்காமல் எங்கிருந்தோ வந்த அந்த படாடோப பேர்வழி கணேஷுக்கு பங்களாவை விட்டீர் இப்போது அவன் வெளியூரில் இருந்த ஆட்களை வரவழைத்து அரண்மனை போல் வீட்டை கட்டிக்கொண்டு நம்மை பார்த்து சிரிக்கிறான் மௌனமாக சித்திரவரை புரிகிறான் இவையெல்லாம் எதை காட்டுகின்றன எனக்கு தெரியாமல் என்னை ஒதுக்கி வைத்து முடிவில் ஒழித்துக் கட்ட நீர் சதி நடத்துகிறீர் பயங்கரமான சதி நடத்துகிறீர் அதெல்லாம் ஒன்றுமில்லை பாலு உன்னையும் பிரேமாவையும் இணைத்து வைக்க நான் மனப்பூர்வமாக பாடுபடுகிறேன் ஜாடையாக நேற்று பிரேமாவிடம் பேசி பார்த்தேன் ஆனால் அவள் இப்போது திருமணமே வேண்டாம் என்கிறாள் நான் என்ன செய்வது பாலு போதும் உமது வேஷம் கண்ணக்கோலை விரோதித்துக் கொண்ட முட்டால் திருடனைப் போல் நீர் என்னையே பகைத்துக் கொள்ள பார்க்கிறீர் உமது தலையில் நீரே மண்ணை வாரி போட்டுக் கொள்ள முயற்சி செய்கிறீர் ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளும் பரோபகாரம் பிரேமா எனக்கு வேண்டும் நிச்சயம் எனக்கு வேண்டும் நீர் தர மறுத்தால் இந்த பாலு கிரீடாவதாரம் எடுப்பான் உமது கண்களுக்கு முன்பாகவே அந்த கிளிக்குஞ்சை கொத்திக் கொண்டு போய் விடுவான் நீர் எதிர்த்தால் உமது கோணல் சேட்டைகளை உலகத்து கம்பலப்படுத்தி உண்மை கூண்டிலேற்றுவான் இதை மறந்து விடாதீர் பரோபகாரம் மறந்து விடாதீர் வருகிறேன்
ஹலோ மிஸ்டர் பரபகாரம் இருக்காரா ஓ பரபகாரம் தான் பேசுறதா ஹலோ குட் ஈவினிங் நான் கணேஷ் பேசுறேன் ஹலோ குட் ஈவினிங் மிஸ்டர் கணேஷ் ஒண்ணு இல்ல ஒரு முக்கியமான பிசினஸ் சம்பந்தமா உங்ககிட்ட பேச வேண்டி இருக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு வரீங்களா ஷூர் தாராளமா வரேன் சாயந்தரம் 7 மணிக்கு நோ நோ நானே உங்க வீட்டுக்கு வந்து பிக்க பண்ணிக்கிறேன் ஆமா வெரி குட் நான் ரெடியா இருக்கேன் வெரி குட் தேங்க் யூ தேங்க் யூ வெரி குட் முக்கியமா செய்து முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு அதுக்கும் நேரம் வந்துட்டது அது முடிஞ்சோன்ன கல்யாணம் தான் ரொம்ப சந்தோஷம் அதனால தான் இது என்னோட சர்வன்ட் ஆனா பிறவி ஊமை பேர் என்ன தெரியுமோ தேன்மொழி ஐயா வராம எங்க போக போறாரு கொஞ்சம் காஃபியா சாப்பிடுங்கம்மா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் இது என்ன பிரேமா இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும் கம்பெனியை சீல் வச்சிட்டதுனால மனம் கலங்கி தலைமறைவா போறதுக்கு உங்க அப்பா நான் உலகம் தெரியாதவரா இந்த வக்கீல் பாலு இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவை யாரும் எதுவுமே பண்ண முடியாது சட்டை இருக்கு நான் பாத்துக்கிறேன் வீணா கவலைப்படாதே நான் வர்றேன் அடுத்த முறை வந்து சந்திக்கும் போது நல்ல செய்தியோட தான் சந்திப்பேன் அப்பா எங்க இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ ஏழைகளின் பணத்தை கொள்ளையடித்து கொழுத்த குள்ளனறியே ஏதுமறியாதவர்களை கொண்டு அவர்களது ரத்தத்திலேயே ஜலக்கிரீட செய்து மகிழ்ந்த ஜகப்புரட்டனே எப்படி இருக்கிறது சிறைவாசம் எப்படி இருக்கிறது நான் அளித்த கடுங்காவல் தண்டனை சிங்கத்தை கூண்டிலே போட்டுவிட்டு கொக்கரிக்கிறாயாக கணேஷ் நீ அறியாச்சிறுவன் தெரியாமல் என்னுடன் விளையாடுகிறாய் மரியாதையாக என்னை விட்டுவிடும் இல்லையே விபரீதம் ஏற்பட்டுவிடும் விபரீதம் இனி மேலா ஏற்பட போகிறது என்று என் தாயை அவமானப்படுகுழியிலே தள்ளி என் தந்தையை சிறைக்கு அனுப்பினாயோ அன்றே என் குடும்பத்திற்கு ஏற்பட்டு விட்டது விபரீதம் அதனுடைய பலன்தான் இது பரோபகாரம் இனி வையகமே எதிர்த்து வந்தாலும் வானகமே இடிந்து வீழ்ந்தாலும் எழுகடலும் பொங்கி எழுந்து என்னை வட்டமிட்டாலும் முடியாது நண்பனே இன்னும் 7 வருடங்களுக்கு உன்னை இங்கிருந்து மீட்க எவராலும் முடியாது ஏன் முடியாது என் மகள் இருக்கிறாள் வெளியே இன்றில்லாவிட்டால் நாளை நாளை இல்லையேல் நாளை மறுநாள் உன் பாதகச் செயலுக்கு பழி வாங்கிய தீர்வாள் பழி வாங்கிய தீர்வாள் கணேஷ் புலிக்குட்டியை பழி வாங்க புள்ளிவானா உன்னால் முடியாத காரியத்தை சாதிக்க கேவலம் ஒரு பெண் பிள்ளையா சபாஷ் உன்னுடைய ஆண்மையே ஆண்மை இந்த வீரமிக்க வார்த்தைகளை உதிர்த்த உன்னுடைய வாய்க்கு 1000 முத்தங்கள் இந்த பெற்றுக்கோ விளையாடாது வீரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு துணிவிருந்தால் என் கட்டுகளை அவித்து விட்டு பேசு இரண்டில் ஒன்று பார்த்து விடுவோம் வேங்கை புலி வேடனை பார்த்து வில்லையும் அம்பையும் எரிந்து விட்டு வா சமாதான முறையில் சண்டை செய்வோம் என்று கூறியதாம் அதே போல்தான் இருக்கிறது உன்னுடைய நிலையும் பரிதாபப்படுகிறேன்
என் தாயின் கட்டுப்பாடு உனக்கு இந்த சாதாரண தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறது. அதை எண்ணி சந்தோஷப்படு. நாளை சந்திப்போம். கணேஷ், கணேஷ் கத்து, நன்றாக கூக்குரல் எழுப்பு. உன் கதறல் எனக்கு கீதமாக கேட்கிறது. உன் அழுகை எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. உன் முகார் எனக்கு மோகன கீதமாக ஒலிக்கிறது. ஏழு ஆண்டுகளும் இந்த இன்ப கீதத்தை கேட்டு இகபர சுகம் அனைத்தையும் அறிந்தவனாக போகிறேன். என் அன்னை எனக்கு கட்டளையை நிறைவேற்றியதாக எண்ணி பெருமைப்பட போகிறேன், பூரிப்படைய போகிறேன். மாலை 7 மணிக்கு கணேஷை சந்திக்க வேண்டும். ஹலோ, மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? ஹலோ, யார் பேசுறது? மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? ஏய், என்ன உளற? யார் நீ? மிஸ்டர் கணேஷ் இருக்காரா இல்லையா? பாருங்க, என்ன சமாச்சாரம்? சாரி மிஸ்டர் கணேஷ், அவசியமாகத்தான் வந்திருக்கிறேன். என் அப்பாவை பற்றி தெரிந்து கொள்ள. அப்பாவை பற்றியா? என்ன அவருக்கு? நேற்று வீட்டை விட்டு போனவர், இன்னும் திரும்பி வரவில்லை. திரும்பி வரவில்லையா? ஆச்சரியமா இருக்கிறதே, எங்க போயிருப்பார்? உங்க அப்பா இந்த ஊரிலேயே ஒரு பெரிய புள்ளி. அவர் காணவில்லை என்றால் இதில் ஏதோ மர்மம் இருக்கத்தான் வேண்டும். மிஸ் பிரேமா, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. இப்போதே போலீஸுக்கு போன் செய்கிறேன், பத்திரிகைக்கும் செய்தி அனுப்புகிறேன். வேண்டாம் மிஸ்டர் கணேஷ், வேண்டாம். அவசரப்பட்டு நிலைமையை விபரீதமாக்கிவிட வேண்டாம். சில நாட்களாக அவர் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தார். வியாபாரத்திலே ஏதோ தவறு ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன். என்னை விட்டு ஒரு கணமும் பிரிந்திருக்க மாட்டார். என்னிடம் சொல்லாமல் எங்குமே போக மாட்டார். அவர் போகும் இடமெல்லாம் தேடி பார்த்தேன். கடைசியில் இங்கு வந்ததாக தெரிந்து கொண்டேன். இங்கு வந்ததாகவா? யார் அப்படி சொன்னது? யாரும் சொல்லவில்லை. டெலிபோன் பேடில் அவர் உங்களை பற்றி தான் எழுதியிருக்கிறார். என்னை பற்றியா? ஆமாம், மாலை 7 மணிக்கு உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அதனால தான் ஓடோடியும் வந்தேன். வருந்துகிறேன் பிரேமா, உங்கள் அப்பா இங்கு வரவில்லை என்று நான் சொல்ல வேண்டியிருப்பதற்காக மிகவும் வருந்துகிறேன். ஒருவேளை என்னை அவர் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம், அதனால் அப்படி எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன். என் அப்பா இங்கே இருப்பார் என்று எவ்வளவோ ஆசையுடன் வந்தேன். என் ஆசை எல்லாம் நிராசையாகிவிட்டது. அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ? உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேன். என்னை மன்னியுங்கள், நான் வருகிறேன். நேரம் ஓய்வெடுத்துக்கொள், எல்லாம் சரியாகிவிடும். பரவாயில்லை, நான் வருகிறேன். தனியாகவா போகிறாய்? நானும் உன் வீடு வரை வரட்டுமா? தேங்க்ஸ், வேண்டாம், நானே போகிறேன். Thank you.
கனியே உன்னாசை போலே நாம் இணைந்தாடுவோம் இந்நாளே தீங்கனியே உன்னாசை போலே நாம் இணைந்தாடுவோம் இந்நாளே கனவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே மலந்தாடும் இன்பச்சோலை மலந்தாடும் இன்பச்சோலை மனம் மகிழும் பொன்னான வேளை கனவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே அழகானின் ராடுமானே நின்றாடுமானே உன் மொழியே சங்கீதம் தானே அன்பின் உருவே மோகன நிலவில் அமர காவியம் பாடி ஆடுவோமே ஓ அமுதே எங்கள் வாழ்வு தனிலே அழியாத ஒளி அமுதே எல்லாம் வாழ்வு தனிலே அழியாத ஒளி வீசும் ஓவியம் நீயே மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே கல்லுடைக்கும் கனவானே ஏழு ஆண்டு கால சிறை வாழ்வில் ஏழு நாட்கள் தான் கழிந்திருக்கின்றது அதற்குள் சோர்ந்து விட்டீரே சோர்ந்து மட்டும் போகவில்லை கணேஷ் அணுமணுவாக செத்துக்கொண்டே இருக்கிறேன் சிந்தித்துப்பார் ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் எப்படித்தான் கழிப்பேன் அதற்குள் என் கௌரவம் மண்ணாகிவிடுமே என் வியாபாரம் அழிந்துவிடுமே ஐயோ என் மகள் பிரேமா பிரேமா ஏழு ஆண்டுகள் எப்படித்தான் உன்னை பிரிந்திருப்பேன் இப்படித்தான் ஆயிரம் முறை கேட்டு கேட்டு அவஸ்தைப்பட்டிருப்பார் என் தந்தை ஐயோ என் மனைவியை அனாதையாக்கிவிட்டு சிறைச்சாலைக்கு செல்கிறேனே அவளுக்கு என்ன வருமோ என்ன நேருமோ என்று எண்ணி எண்ணி மனம் வந்திருப்பார் என் தந்தை அந்தந்த அழுகுரல் கேட்டதா உன் காதுகளுக்கு அந்த வேதனை காட்சி புறப்பட்டதா உன் சதை வளர்ந்த கண்களுக்கு வேண்டாம் கணேஷ் வேண்டாம் நடந்ததை நினைப்பூட்டி என்னை சித்திரவதை செய்யாது என் ஆசைக்கு ஒரு மகள் பிரேமா என் அருகிலேயே வளர்ந்தவள் நான் இல்லாவிட்டால் அவள் செத்து விடுவாள் கணேஷ் கணேஷ் உன் தண்டனை அனுபவிக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு முறை என் மகளை பார்க்க அனுமதி கொடுத்து விடு நன்றாக நடிக்கிறார் உன் மகள் பிரேமா என்ன விரவை கடிக்க தெரியாத பச்சை குழந்தையார் அவளுக்கு பக்கத்திலே தான் பாதுகாப்பாக இருக்கிறானே உன் வக்கீல் பாலு பாலு அதனால தான் கவலைப்படுகிறேன் கணேஷ் பாலை பூனைக்கு பக்கத்திலே வைத்திருக்கிறேன் பஞ்சு மூட்டைக்கு பக்கத்திலே கொள்ளிக்கட்டையை வைத்திருக்கிறேன் கணேஷ் பாலு குடியவன் அக்கிரமக்காரன் உன்னை விடவா உண்மைதான் கணேஷ் என்னை விட அவன் கொடியவன் நான் பல்லிலே விஷம் கொண்ட பாம்பு அவனும் உடம்பெல்லாம் விஷம் கொண்ட நச்சு போய் நான் சாதாரண தேள் அவனும் கருந்தேள் கணேஷ் எப்படியாவது அந்த எத்தனிடமிருந்து என் மகளை காப்பாற்றியாக வேண்டும் கவலைப்படாதே கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவான் என்ன நீயா இந்த கணேஷ் இல்லை
அரசமரத்தடியிலே அமர்ந்திருக்கும் ஆனைமுக கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார் என்கிறேன். என்னண்ணா அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சது கிடைச்சது. உன் தலையில இடி விழுற மாதிரி கிடைச்சது. என்னண்ணா இப்படி பேசுறீங்க? நீ மலை போல நம்பிக்கிட்டு இருந்தியா பாலு? அதான் பழம் செருப்பு. அதே பரோபகாரன் டாக்டர் பேமாவை கல்யாணம் முடிக்க போறான். பனை மரத்துல தேடு கூட்டி தென்னை மரத்துல அண்டை கட்டினாப்ல அதை ஒன்ன லவ் பண்ணிட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்க போறான். நிஜமாவா? யார் சொன்னாங்க? அவங்க வீட்டு வேலைக்காரங்கன்னா சொன்னாங்க. நான் நாலஞ்சு நாள்ல கல்யாணம் கூட நடக்க போதும். ஐயோ அப்ப எங்க இது? அதோ கதிதான். நான் அப்பவே சொன்ன கேட்டியா? அவர் நல்லவர் அப்படி இப்படி பிரமாதமா பேசுன. இப்ப பாத்தியா வழியில போற பூரான காதை எடுத்து விட்டுக்கிட்டு குத்துதே குறையுதுன்னா என்ன பண்றது? இது என்ன சாதாரண மேட்டரா? அவங்க லவ் பண்றதுக்கு முன்னாடியே ஆயிரம் தடவை தௌசண்ட் டைம்ஸ் யோஜனை பண்ணிருக்கணும் தங்கச்சி. நீ திங்க் பண்ணிருக்கணும். அவன் தான் வரான். நீ பேசாம இரு. நான் அவனை ஒரு கை பாத்துக்கிறேன். வருக வருக வருங்கால மைத்துனரே வருக. மன்னிச்சுங்க. உட்கார் உட்கார் உட்கார். லாயர் பாலு இருக்காரா? அந்த அயோக்கியன் லாயர்னு சொல்லாதீங்க, லோபர்னு சொல்லுங்க, ஜெக பிராட்னு சொல்லுங்க, அயோக்கிய அக்கிரமக்கார அணியாக்கார என்னென்ன சொல்லணும் அப்படவும் சொல்லுங்க. நீங்க நிக்கிறீங்க, உட்கார் உட்கார் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம். பாலு உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சானா? எனக்கு கெடுதல் செஞ்சானா? என் தங்கச்சிக்கு செஞ்சான். பாருங்க சார், அவன் நிக்கிறத பாருங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காதல் செஞ்சான். காதல் செஞ்சானா? இப்போ பரோபகாரம் பொண்ணை காதல் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்க போறான். செய்யலாமா சார்? செய்யலாமா? நீங்க சொல்லுங்க. நீங்க நான் வந்து அப்படியா? ஆம், என் கழுத்துல தாலி போடுறேன்னு சொல்லி தூக்கு கயிறு போடுறாரு. ஐயோ அயோக்கியம். அம்மா நீ வருத்தப்படாது, இனிமே உனக்கு எந்த விதமான கெடுதல் வராம நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு ஒரு தங்க மாதிரி. நான் வர்றேன். வர்றேன்ப்பா. சார் நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். தங்கச்சி வருத்தப்படாது. தங்கச்சி அந்த பாலு போய் இடுப்பு உடைச்சு அவன் எழுப்ப புளிச்சு என் கூடையில கூடையில வாரிட்டு இவர்கள் வீட்டிலே நான் குடியிருப்பது மட்டும் உண்மைதான். ஆனா அவளோடு நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. அவளை சுண்டு வரலாறும் தொட்டதில்லை. அவளுக்கும் எனக்கும் ஒரு உறவுமே இருந்ததில்லை. இவன் நம்மிடம் இருந்து பணம் பறிக்க ஏதோ நடிக்கிறான், நாடகம் ஆடுகிறான். மானம் கட்டவனே, உன் தங்கையோடு நான் தொடர்பு கொண்டிருந்தேன் என்பதை நிரூபிக்க முடியுமா உன்னால்? ஆமா தம்பி, நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை. உலக இப்ப இருக்கிற நிலையில நாட்டியக்காரின் நாலு பேர் இப்படித்தான் பேசுவாங்க. அதுக்குன்னு நீங்க ஆதாரம் இல்லாம இங்க வந்து வம்பு பண்ணலாமோ? வாதம்னு வந்தா நாம நிரூபிச்சு தர ஆகணும். பெரியவரே நீங்க கூட அப்படி பேசுங்க. ஆமா தம்பி, அதனாலதான் என் அனுபவத்தை சொல்றேன். நீயே சொல்லு, சாட்சி இல்லாம வழக்காட முடியுமோ? அதனால தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போடுறது நல்லது. போப்பா. ஐயோ, அப்ப என் தங்கச்சி நிற்கவே ஆக வேண்டியதானா? இங்க ஒருத்தர் கூட அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? இத கேட்க இங்க யாருமே இல்லையா? ஏன் இல்லை? இதோ நான் இருக்கிறேன். யார்? நீயா? ஆ, நான் தான். ஏன்?
உண்மைக்கு வக்காலத்து வாங்குவது இந்த 20-ஆம் நூற்றாண்டில் உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? எச்சரிக்கிறேன், இது என் சொந்த விஷயம். எது தம்பி சொந்த விஷயம்? பிணம் நாறும் சாக்கடை உன் வீட்டு புழக்கடையிலே இருந்தால் அது சொந்த விஷயம். ஆனால் அது உடைப்படுத்து ஊர் நடுவே வந்துவிட்டால் அது பொது விஷயம் அப்பா, பொது விஷயம். கணேஷ் ஆத்திரப்படாதே அப்பனே, உன் அட்டுடைய சாக்கடை அத்துமீறி புறப்பட்டு விட்டது. அதனால் தான் அதை தடுத்து நிறுத்தி முடிந்தால் அதை முழுவதும் தூர்த்து அணை போட வந்திருக்கிறேன் அப்பா, அணை போட வந்திருக்கிறேன். ஓஹோ, முன்கூட்டியே கலந்து பேசி இந்த கல்யாணத்தை கலைத்துவிடும் நோக்கமோ? சதி தலைவரே, முதலில் என் கேள்விக்கு பதில். இதையெல்லாம் கேட்பதற்கு நீ யார்? யார் நீ? நீ உயிரோடு வாழும் இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கம். உன்னால் கெடுக்கப்பட்டது இந்த பத்திரமாற்று தங்கம். அதை தட்டி கேட்க வந்திருக்கிறது இந்த இளம் சிங்கம். மாடோட்டி பழக்கமா ஏய் போடுகிறாயே? பெரியோர்களே, இன்று இந்த திருமணத்தை நீங்கள் நடக்கவிட்டால் இந்த பெண்ணின் வாழ்க்கை விஷமாக வெறும் புழுதியாக மாறிவிடும். கண்ணிலே விழுந்த பூவை கூட அகற்றி விடலாம், மண்ணிலே சிந்திய பாதரச துளிகளை கூட கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து விடலாம். ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட களங்கம் இருக்கிறதே, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஏன்? ஆண்டவனாலும் முடியாது. அதனால் தான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்தில் வழுக்கி விழுந்தவர்களின் எண்ணிக்கை பெருக வேண்டுமா? கற்பிழந்தவர்களின் கணக்கு கூட வேண்டுமா? ஆதரவற்றவர்கள், அனாதை நிலையங்கள், உஷா விடுதிகள் உயரத்தான் வேண்டுமா? சொல். நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா அந்த பொண்ணோட எந்தவித தொடர்பும் இல்லைன்னு பாலு சொல்றாரு. அதுக்கு என்னப்பா செய்யறது? ஒரு ஆதாரமும் இல்லாம. ஆதாரம்? ஆதாரம் இல்லாமல் இந்த புனித காரியத்தை நான் தடுக்க வருவேனா? இதோ பாருங்கள், சரியான ஆதாரம். இதை விட வேறு என்ன வேண்டும்? பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். அதிகாரி அவர்களே, நீங்களும் பாருங்கள். இப்போது சொல்லுங்கள், யார் சதி தலைவர்? பாலு, நீ செஞ்சது அத்தனை அக்கிரமம், அநியாயம், அயோக்கியத்தனம். இது எங்களால சகிக்கவே முடியாது. ஏன்பா அப்படி பேய் பிடிச்சா போல நிக்கிற? போய் மனையில உட்காரு. உட்காரனா ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? நீ மட்டும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலன்னா உன்ன சும்மா விட மாட்டான். இப்ப போய் உட்கார போறியா இல்ல உன்ன தூக்கி கொண்டு போய் உட்கார கட்டமா? சரண்யேத்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் பங்குனாதீனா மம ஜீவன ஹேதுனா கண்டே வத்னாமி சுபதே குண்டீவ சரதஷதாம் தீர்காயுஷ்யமஸ்து. நான் பெரிய தவறு செய்து விட்டேன். ஒரு பெண்ணுக்கு வாழ்வளிப்பதாக எண்ணி உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிவிட்டேன். புது வாழ்விலே எத்தனை எத்தனை இன்பங்களை கற்பனை செய்து வைத்திருந்தாயோ அத்தனையும் ஒரே வினாடியில் சுக்கு நூறாக்கிவிட்டேன். புன்னகையும் நாணமும் போட்டி போட வேண்டிய உன் முகத்திலே கண்ணீரும் கவலையும் குடிகொள்ள செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடு பிரேமா, என்னை மன்னித்து விடு. மன்னிக்க வேண்டியது நான் அல்ல, நீங்கள் தான். என் கண்ணீரை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். திருமணம் தடைபட்டு விட்டதே, இன்பங்கள் அடைபட்டு விட்டனவே என்ற கவலையில் விளைந்த கண்ணீர் அல்ல இது. இந்த திருமணம் மட்டும் நடந்திருந்தால் நான் எவ்வளவோ துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பேன். அந்த துன்பங்களிலிருந்து என்னை மீட்டவர்கள் நீங்கள். உங்களையா நான் மன்னிப்பது? உண்மையாகவா பிரேமா, நான் செய்தது தவறில்லையே? இல்லை, தவறு செய்தது நீங்கள் அல்ல. அன்பே உருவான உங்களை நான் தான் தவறாக எண்ணிவிட்டேன். நீ எண்ணியதில் தவறு ஒன்றுமில்லை பிரேமா. நான் உன்னிடம் சிறிது முரட்டுத்தனமாகத்தான் நடந்து கொண்டேன். உன் வெள்ளை உள்ளத்தை, அன்பு வெள்ளத்தை நான் தான் விஷமாக்கினேன். அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அப்படி சொல்லாதீர்கள். இப்போது நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம். என்றும் நிலைக்கட்டும்.
என்ன பிரேமா பார்க்கிறாய்? பவர்ணமி நிலவு தமிழமாக இல்லையா? அழகாக இருக்கிறது, மிக மிக அழகாக இருக்கிறது பிரேமா. கருமேகம் உனது கூந்தல், அதனிடையே நீந்தி விளையாடும் நிலவு உன் முகம், ஜொலிக்கும் நட்சத்திரம் உனது கண்கள், ஆகாயம் அங்கில்லை பிரேமா, இதோ இங்கிருக்கிறது. அத்தா, கிட்டாத பொருளாக எனக்கு நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள். நான் பாக்கியசாலிதான். என் வாழ்க்கையில் நான் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டது. நான் கொடுத்து வைத்தவள், ஆனால் என்ன ஆனால்? நகமும் சதையும் போல் சேர்ந்து நாம் இருவரும் வாழ்வது கண்குளிர காண வேண்டியவர் என் அப்பா. உங்கள் மாமனார் இந்த இன்பமான நாளில் அவர் இல்லையே அத்தா. பிரேமா, மனிதனுக்கு வாழ்க்கையும் ஒன்றுதான், வாழ்க்கையிலே வந்து போகும் முதலிரவும் ஒன்றுதான். இந்த இன்பகரமான நேரத்திலே நீ எதையோ நினைத்துக் கொண்டு துக்கப்படுவது தவறுதான். இருந்தாலும் என்ன செய்வேன்? அவர் எனக்கு தந்தை மட்டுமல்ல, தாயில்லாமல் வளர்ந்த எனக்கு தாயும் அவர்தான். அவர் இல்லாதது எனக்கு ஈடு செய்ய முடியாத பெரும் குறையத்தான். பிரேமா, நான் இருக்கிறேன். உன் தந்தையை எப்படியாவது கண்டுபிடித்து கொண்டு வருவது என்னுடைய வேலை. என்னை நம்பு பிரேமா, என்னை நம்பு. இல்லை அத்தா, நீங்கள் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் சாந்தி அடையாது என் மனம். அப்பாவின் அன்பு முகத்தை பார்க்காத வரை நான் வெறும் நடைப்பிடம் தான் அத்தா, நடைப்பிடம் தான். பிரேமா, பிரேமா, உன் மனது சரியில்லை, சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள். இன்னொன்று கணேஷ், அவனை பழிவாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது. அன்னையின் ஆணையை நிறைவேற்றுவதைத் தவிர வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் என்னமாயிருக்க முடியும்? அது போதும் மகனே, அது போதும் கணேஷ், போதும். அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு அறிவை இழந்து விட்டேன். என் அன்னையின் ஆணையை மறந்து விட்டேன், என் அன்னையின் ஆணையை மறந்து விட்டேன். எல்லோரும் சாப்பாடு கிடைக்கவில்லையே என்பதற்காக அழுவார்கள், நீ சாப்பிடுவதற்காக அழுகிறாயே. இல்லை அத்தா, நேற்று ராத்திரி நடந்த சம்பவம் வேதனையாக இருக்கும், அதே நேரத்தில் வேடிக்கையாகவும் இருக்கும். பிரேமா, உன் அப்பா கிடைக்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அவர் கிடைக்கும் வரை உனக்கு எவ்வித தொந்தரவும் கொடுக்கலாகாது என்று நான் வெளியேறிவிட்டேன். இது தவறா பிரேமா? இல்லை அத்தா, என்னை அறியாம நான் உங்கள் மனதை புண்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அத்தா. நீ சாப்பிட்டால்தான் உன்னை மன்னிப்பேன்.
சாப்பிட்டாளா? எங்க இருக்க? என்ன பிரேமா, இன்னும் சாப்பிடவில்லை? அப்பாவை பற்றி ஏதாவது தகவல்? ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. அவருக்காகத்தானே அலைந்து கொண்டிருக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேடினால் தானே துப்பு கிடைக்கும். பிரேமா, ஏன் மறைக்கிறீர்கள்? என் அப்பா இருக்குமிடம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் உங்களுக்கு என்ன தீங்கு இழைத்தேன்? அவர் இருக்குமிடம் சொல்லாமல் என்னை ஏன் பிடிச்சு தவறே செய்கிறீர்கள்? நிச்சயமாக உன் அப்பா இருக்குமிடம் எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்லப் போகிறேன்? அத்தா, கடைசி முறையாக கேட்கிறேன், அப்பா இருக்குமிடத்தை தயவு செய்து சொல்லிவிடுங்கள். தெரியாது. நிச்சயமாக தெரியாது. தெரியாது. இப்பொழுது சொல்லுங்கள், இது யாருடையது? இப்போதாவது சொல்லுங்கள், எதையும் மறைக்காமல் சொல்லுங்கள். அப்பா டைரியில் எழுதி வைத்தது உண்மைதானே? அன்று மாலை 7 மணிக்கு நீங்கள் தானே அவரை கடைசியாக சந்தித்தீர்கள்? சொல்லுங்கள், பிறகு அவரை என்ன செய்தீர்கள்? வாழைத்தண்டை ஒடிப்பது போல அவர் கழுத்தை ஒடுத்தி விட்டீர்களா? கசாப்பு கடைக்காரன் போல் தலை வேர் உடல் வேறாக விட்டு கொன்று விட்டீர்களா? சொல்லுங்கள், அவர் பிணமாக இருந்தால் அந்த முகத்தையாவது காட்டுங்கள். அதுவும் இல்லையே, அந்த பிணத்தை புதட்டி இடமாவது எதுவென்று சொல்லுங்கள். ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? உங்கள் அண்ணையின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், சொல்லுங்கள், எங்கே அப்பா? எங்கே அப்பா? சொல்லுங்கள், எங்கே அப்பா? சொல்லுங்கள், சொல்லுங்கள், எங்கே அப்பா? தங்கத்தட்டிலே அக்கார வடிசலும் மறுசுவையுண்டி மருந்தி அருந்தி பழக்கப்பட்ட பெருந்தனக்காரரே, எடுத்துக்கொள்ளும் அது ஆகாரத்தை. கூழ் வேண்டாம் கணேஷ், என் குழந்தையின் திருமுகத்தை எனக்கு ஒரே ஒரு முறை காட்டுவேன். 7 ஆண்டுகள் என் மறுபிறப்பு என ஒன்றிருந்தால் 7 ஜென்மத்துக்கும் உன் கைதியாகவே வாழ்கிறேன். உன் காலடியிலேயே சாகிறேன் கணேஷ். கணேஷ், ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வினாடி என் பிரேமாவை எனக்கு காட்டி. கணேஷ், என்னை பார் கணேஷ். உன் தாயிடம் தகாத விதத்தில் நடந்து கொண்ட தருதலை செத்து விட்டான். உன் தகுப்பின் மீது தப்பு குற்றம் சுமத்திய கைவன் மக்கி மண்ணாகி விட்டான். நான் புது பரோபகார். கணேஷ், என்னை பார், நான் புது பரோபகார். பேரு கேட்டுபடி நடந்து கொள்ள துடிக்கும் பெருந்தறையாள். என் கோரிக்கை மறுக்காத கணேஷ். கணேஷ், கணேஷ் போகாத கணேஷ். உன் காலில் விழுந்து கெஞ்சு கேட்கிறேன். உனக்கு ஒரு மகள் இருந்து அவள் உன்னை பிரிந்திருந்தாள், நீ அவளை பார்க்க தவிக்க மாட்டாய். அவள் பாலுவை போன்ற ஒரு கொலைக்காரனின் கோர பிடியிலே சிக்கியிருந்தாள், எப்பாடுபட்டாவது அவளை விடுவிக்க துடிக்க மாட்டாயா? கணேஷ், கணேஷ், பிரேமா,
தங்க விக்கிரகம் உன்னை இந்த கொலைகாரன் என்ன பாடுபடுத்துகிறான் என்ன சித்திரவதைகள் செய்கிறான் இந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்ய முடியாது நானாகும் அர்த்தம் இல்லை இல்லை நான் பாவி கொலைகாரன் பாடுபாகும் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் இந்த அறையிலாவது என்னை சுதந்திரமாக இருக்க விடுங்கள் போங்கள் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் பிரேமா ஆரம்பமாகிவிட்டது பாலுவின் திருவிளையாடல்கள் இனிமேல் இந்த மொட்டை கடிதம் என்ன பாடுபடுத்துகிறது என்பதை பார்த்து காலையில சாப்பிடல சாப்பிடாம செத்து போறாள எங்க இருக்க பூட்டிட்டு இருக்கல என்ன வேண்டும் உங்களுக்கு நீ சாப்பிட வேண்டும் கோபம் என் மீதா சாப்பாட்டின் மீதா நான் சாப்பிட மாட்டேன் அதில் கூட ஏதோ விஷம் கலந்திருப்பீர்கள் சச்சா என்ன வீண் கற்பனை எல்லாம் செய்து கொள்கிறாய் உன் ஆசை கணவன் அழைக்கிறேன் கதவை தர ஏன் போய் சொல்கிறீர்கள் என்னை ஆசையோடு காதலித்தா கல்யாணம் செய்து கொண்டீர்கள் இல்லை என்னை ஏமாற்றி விட்டீர்கள் அப்பாவை சிறை வைத்தது போல் ஏதோ ஒரு காரணத்திற்காக மகளையும் சிறை வைக்க வஞ்சகம் செய்து விட்டீர்கள் இல்லை பிரேமா இல்லை நிச்சயமாக இல்லை நான் சொல்வதை கேள் இனியும் கேட்க நான் தயாராக இல்லை
உங்கள் செயலிலும் இந்த வீட்டிலும் ஏதோ மர்மம் இருக்கிறது. நீங்கள் என்னை கொலை செய்ய போகிறீர்கள். அதற்காகத்தான் என்னை இங்கு தந்திரமாக அழைத்து வந்திருக்கிறீர்கள். பிரேமா! வேண்டாம் அத்தா, வேண்டாம். என் கணவருக்கு கொலைகாரர் என்ற பழி ஏற்பட வேண்டாம். நானே சாகிறேன். அன்னாகாரம் தீண்டாமல் பட்டினி கிடந்து குடல் கருகி சாகிறேன். அனாதை பிச்சைக்காரி போல் அனதினமும் சாகிறேன். என்னால் நீங்கள் கொலைகாரராக வேண்டாம். என் கணவர் கொலைகாரர், கொடுமையான காட்டுமராண்டி என்று ஊரும் உலகம் பேச வேண்டாம். நானே சாகிறேன், நானே சாகிறேன் அத்தா, நானே சாகிறேன். பிரேமா! சாப்பாடு வேண்டாம், நீ போய் சாப்பிட்டு தூங்கு போ. அம்மா, பரோபகாரம் தான் செய்த பாவத்திற்காக உலகில் எவ்வளவு தொல்லைகள் இருக்கின்றனவோ அவ்வளவையும் அனுபவித்து விட்டான். அதற்காக உனக்கோ எனக்கோ ஒரு தீங்கும் செய்தறியாத பிரேமா ஏனம்மா நடைப்பணமாக வாழ வேண்டும். அவளும் உன்னைப் போல ஒரு பெண் அல்லவா? ஐயோ அம்மா, பழிவாங்குவதற்காக வளர்த்தாயே, அப்போதே என்னை பண்பேதும் அறியாத ஒரு காட்டு மிராண்டியாக வளர்த்திருக்க கூடாதா? என்னை ஏன் படிக்க வைத்தாய், பண்புகளை உணர வைத்தாய்? இல்லை இல்லை, நீ அப்படி நினைக்கவில்லை. நான் தான் தவறுதலாக அர்த்தம் செய்து கொண்டிருக்கிறேன். குற்றவாளிகளை திருத்துவதுதான் தண்டனையின் நோக்கம். பரோபகாரம் திருந்திவிட்டான், இனி அவன் சிறையில் இருக்க வேண்டியதில்லை. நீ உயிரோடு இருந்திருந்தால் அதைத்தான் சொல்லியிருப்பாய். அவனை விடுதலை செய்து விடுகிறேன். உன் அனுமதியோடு நான் அவனை விடுதலை செய்து விடுகிறேன். பரோபகாரத்தை கணேஷ் கொலை செய்து விட்டாரா? தேர்மொழி, நான் திரும்பி வருவரை ஒரு துரும்பு கூட இங்கிருந்து அசையக்கூடாது, தெரியுமா? வீட்டுக்குள் யாரையும் விட்டு விடாது. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கணேஷ், காரணமாகத்தான் தேடி வந்திருக்கிறோம். முதலில் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லும். நீர் பரோபகாரத்தை உமது எதிரியாக கருதுவதுண்டா?
சட்டத்திற்கு விரோதமாக அவரை உமது பாதாளரில் கூட்டி வைத்தது உண்மைதானா? இல்லை. அவரை தாங்க முடியாத தொல்லைக்கும் சித்திரவதைக்கும் ஆளாக்கியது? கிடையாது. பொய், பொய், நூற்றுக்கு நூறு பொய். எங்கே என்னை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் என் தந்தையை இந்த வீட்டின் கீழே இருக்கும் சிறையில் அடைத்து வைக்கவில்லை? அவர் மனம் புண்பட வேண்டும், அவர் குலம் பூண்டோர் அழிய வேண்டும் என்பதற்காகவே என்னை நீங்கள் மணந்து கொள்ளவில்லை? அதட்டல் உருட்டல் மிரட்டல் இவைகளுக்கெல்லாம் நான் பயந்து நடுங்கி வாழ்ந்த காலம் மலையேறி விட்டது. அதிகாரி அவர்கள், இவர்தான் இந்த பொல்லாதவர் தான் என் தந்தையை பூட்டி வைத்தார். உண்மையை நான் தெரிந்து கொண்டேன். அதை அறிந்த இவர் நேற்று திடீரென்று என் தந்தையை கடத்தி விட்டார். யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது கொண்டு போய் அவரை கொலை செய்திருக்க வேண்டும். கேளுங்கள், இவரை நீங்களே கேளுங்கள். மிஸ்டர் கணேஷ், உங்கள் மனைவியே உங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது இனியும் சமாளித்து பயனில்லை. இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? என்ன சொல்கிறீர்கள்? ஒப்புக்கொள்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன். அவனை கொலை செய்யவில்லை என்பதை தவிர அனைத்தையுமே ஒப்புக்கொள்கிறேன். பரோபகாரத்தை படாத பாடுபடுத்தினேன். பட்டுமத்தையிலே படுத்து புரண்ட அவனை இருட்டுச் சிறையிலும் ஈரத்தரையிலும் உடல வைத்தேன். ஏன், எதற்காக? கடமையை ஆற்ற வந்திருக்கும் கனவான்களே, நீங்கள் இதுவரை குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடித்துத்தான் அனுபவம் பெற்றிருப்பீர்கள். ஆனால் இன்று அவன் இருதயத்தை தெரிந்து எதற்காக அந்த குற்றத்தை செய்தான் என்ற சோக வரலாற்றை தயவு செய்து கேளுங்கள். என் பிரியமுள்ள பிரேமா, நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் தந்தை உத்தமன், சத்தியம் தவறாதவன், ஊருக்கு உழைப்பவன் என்று. ஆனால் உண்மை அதுவல்ல பிரேமா. பரோபகாரம் குதூகலம் நிறைந்திருந்த என் குடும்பத்திலே கொடுமை தலைவிரிகோலமாய் தாண்டவம் ஆடச் செய்த கொலைபாதகன், கொடும் பாவி. ஆமாம் பிரேமா, சொல்லுவதற்கு நா கூசுகிறது, நினைப்பதற்கே நஞ்சம் கூறுகிறது. என் தந்தை ஊரில் இல்லாத சமயம் என்னை பெற்றெடுத்த மாதாவையும் தந்தை கற்பழிக்க முயன்றான் பிரேமா, கற்பழிக்க முயன்றான். புத்திமான், கல்விமான், நீதிமான் என்றெல்லாம் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த உன் அப்பாதான் மறுநாள் நியாயம் கேட்கச் சென்ற என் அப்பாவை பொய்க்குற்றம் சுமத்தி சட்டத்தை வளைத்து சிறைச்சாலைக்கு அனுப்பினான். அது மட்டுமல்ல, என் தந்தை சாவதற்கும் காரணமாயிருந்தான். ஆமாம் என் கண்ணே, என் தந்தை மாண்டார் உன் தந்தையால். அந்த இளவயதிலே உன்னை போன்ற மங்கை பருவத்திலே கணவனும் மனைவியுமாக சேர்ந்து குழலையும் யாழையும் வெல்லும் பிள்ளை கனியவதின் மடலை மொழி கேட்டு பிறவி பயனை அறிந்திருக்க வேண்டிய அந்த இன்பகரமான நேரத்திலே என் தாய் பொட்டிழந்தாள், பூவிழந்தாள், பொறிவிழந்தாள், வாழ்வையும் இழந்தாள். ஆனால் கொண்ட குறிக்கோள் ஒன்றை மட்டும் இழந்தாள் இல்லை. எனக்கு பாலூட்டும் போது பரோபகாரத்தை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் சேர்த்து ஊட்டினாள். என்னை தொட்டிலே இட்டு தாளாட்டும் போது அதே கருத்தினை பாட்டாக கொண்டு பாடி காட்டினாள். நான் வளர்ந்தேன், பரோபகாரத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே வளர்ந்தேன். இறுதியில் என் அன்னை சாகும் தருவாயில் என்னை அருகில் அழைத்து பரோபகாரத்தால் உன் தந்தை ஏழு மாதங்கள் சிறையில் வாடினாரடா என் கண்ணே, அதை போல் நீ வைக்கும் சிறைச்சாலையில் அவன் ஏழு வருடங்கள் வாட வேண்டும், வதங்க வேண்டும், துடிக்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டு விட்டு கண்ணை மூடினாள் என் அன்னை. நீ சொல் பிரேமா, நீங்கள் சொல்லுங்கள் அதிகாரிகளே, பெற்ற தாயைப் போல் இந்த உலகத்தில் கண் கண்ட தெய்வம் வேறு என்ன இருக்கிறது? அந்த தெய்வமே எனக்கு ஆணையிட்டு விட்டது. பிறகு நான் யாரைப்பட வேண்டும்? எதற்காக நான் தயங்க வேண்டும்? பரோபகாரத்தை தேடினேன், கண்டுபிடித்தேன், உங்களை தவறாக புரிந்து கொண்டு மாபெரும் தவறு செய்துவிட்டேன். உங்கள் குடும்பத்திற்கு இவ்வளவு பெரிய கொடுமை இழைத்திருக்கிறார் என்று இதுவரை எனக்கு தெரியவில்லை அத்தான், இதுவரை எனக்கு தெரியவே இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள் அத்தான்.
நான் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? உனக்கு தெரியாதா பிரேமா, இந்த உலகம் ஒரு பைத்தியக்கார விடுதி. அதில் பண பைத்தியம், காம பைத்தியம், பக்தி பைத்தியம், இப்படி பல ரகம். அதிலே நான் தாய்பாசம் என்னும் பைத்தியத்தால் தாக்கப்பட்டு அலைந்தேன். நேற்று உன் அப்பாவை விடுவித்து அவரிடம் நான் தான் உமது மருமகன் என்று சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்து ஓடினேன். ஆனால் அதற்குள் அவர் தப்பிவிட்டார், எப்படியோ தப்பிவிட்டார். இந்த மோதிரம் யாரடி என்று கூற முடியுமா? இது என் அப்பாவுடைய தான். சரி, இந்த கடிதங்கள் இவையும் என் அப்பாவின் பெயருக்கு வந்தவைதான். சாரி மிஸ் கணேஷ், ஒரு அதிர்ச்சியான செய்தியை தாங்க மனதை தயார் செய்து கொள்ளுங்கள். உங்கள் அப்பா கொலை செய்யப்பட்டுவிட்டான். அவருடைய பேதத்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், ஆனால் அது அழகிவிட்டது. இருக்க முடியாது, இருக்க முடியாது. பிரேமா, உன் அப்பா சாகவில்லை. அதிகாரி அவர்களே, நான் சொல்வதை நம்புங்கள். நேற்றிரவு கூட நான் பரோபகாரத்தை உயிரோடு பார்த்திருக்கிறேன். அப்படி இருக்க அவர் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்க முடியும்? அப்படியே கொலை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பிரேதம் இதற்குள்ளாக எப்படி அழுகி இருக்க முடியும்? எப்படி நம்ப முடியும் மிஸ்டர் கணேஷ்? பரோபகாரம் உம்மால் கடத்தி வரப்பட்டவர், அவரே இப்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நாங்கள் உண்மை சந்தேகிக்கிறோம். இல்லை இல்லை, பரோபகாரத்தை நான் கொலை செய்யவில்லை. இருக்கலாம் மிஸ்டர் கணேஷ், நாங்கள் கடமையை செய்ய வேண்டும். சொல்ல வேண்டியதெல்லாம் நாளை வழக்கு மன்றத்தில் சொல்லுங்கள். வாருங்கள் ஸ்டேஷனுக்கு. ஐயோ வேண்டாம் அதிகாரி அவர்களே, அவன் நிரபராதி. இதோ குற்றவாளி நான் இருக்கிறேன், என்னை கைது செய்யுங்கள். தாலி கட்டிய கணவனுக்கே துரோகம் செய்துவிட்ட கொலைவாதி நான் இருக்கிறேன், அவரை விட்டு விடுங்கள், என்னை கைது செய்யுங்கள். கமா மிஸ்டர் கணேஷ். தங்கச்சி, 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 தெரியுமா உனக்கு என்னன்னா? நம்ம பரோபகார கொலை சம்பந்தமா கணேச அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அந்த ஊம பொண்ணையும் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஐயோ, அப்போ கணேச தூக்கல போட்டுருவாங்களான்னா? அட நீ ஒண்ணு, கணேஷ் சொல்ற மாதிரி அது ஒரு அநாத பணமா இருந்தா பரிசோதனைக்கு அப்புறம் அப்புறம் விடுதலை செஞ்சுட்டு போறாங்க. விடுதலை? பிரேதத்தை அப்புறப்படுத்தி விட்டால், உண்மையை மறைத்து விட்டால் ஜெயம் நமதே, நமதே ஜெயம். ஜெந்தல் ஆஸ்பத்திரியில் தீ விபத்து, பிரேத பரிசோதனை கட்டிடம் தீக்கரையான மாயம், பரோபகாரத்தின் பிரேதம் என்று போலீசாரால் கருதப்பட்டு இன்று பரிசோதனை செய்வதற்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு குலைந்த பிரேதமும் தீக்கரையானது. பரோபகாரம் கொலை செய்யப்பட்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு இருந்த முக்கியமான ஆதாரம் இந்த பிரேதம்தான். இதோ பாருங்களா, நீங்கள் குற்றவாளி என்று நிரூபிக்க இருந்த அந்த பிரேதம் கூட பஸ்மமாயிடுச்சு. எல்லாம் நம்ம நல்ல காலம் தான். பைத்தியக்கார, நல்ல காலம் இல்லை, அழிவு காலம் என்று சொல்றோம். ஏனத்தா? உன் தந்தையை நான் கொலை செய்யவில்லை என்பதற்கு ஒரே அத்தாட்சியாக இருந்தது அந்த பிரேதம் தான். இப்போது அதுவும் அழிந்து விட்டதென்றால் நமக்கு ஆபத்து பிரேமா, நமக்கு ஆபத்து. இப்ப நாம என்னத்தா செய்யறது? கவலைப்படாது, உண்மை என்றுமே தோற்றதில்லை. அம்மா டைம் ஆச்சு. ஓ சுந்தரி, நீயா? ஆமாக்கா, ரெண்டு மூணு நாளா உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன், சந்தர்ப்பமே கிடைக்கல. நேத்து ராத்திரி தான் அவர் ஊருக்கு போனார், உங்களை பார்க்கலான்னு வந்தேன். இந்த சமயத்துல ஆறுதல் சொல்ல, நீ ஒருத்தியாவது இருக்கிறேன்னு சந்தோஷப்படுற சுந்தரி. கவலைப்படாதீங்கக்கா, இன்பம் தனியா வரும், துன்பம் துணையோடு வரும்னு பழமொழி சொல்லுவாங்க, அது உங்க விஷயத்துல சரியா போச்சு. ஆமா, அது என் விதி பயன், அத மதியால மாத்த முடியுங்கிறதுலதான் வாழ்க்கையோட வெற்றியே அமைஞ்சிருக்கு. அக்கா, இந்த வழக்கு முடிஞ்சு நீங்களும் உங்க கணவரும் ஒண்ணு சேர்ற வரைக்கும் நான் உங்களுக்கு துணையா இங்கே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சுந்தரி.
நீலை கண்ணீர் வடிக்கும் போலி முதலை போன்றவர் நீர். இப்போது கரையிலே கடத்தப்பட்டிருக்கிறீர். தெரிந்து கொள்ளும் பரோபகாரம், இனி உம்மை நாய் கூட இழுத்துச் செல்லும். அதனால்தான் நீயும் என்னை இழுத்து வந்திருக்கிறாயா? கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்பார்கள். இதனால் வரை தலைமறைவாயிருந்தீர், தப்பித்தீர். இந்த இடைக்காலத்தில் உமது மகளுக்கு நேர்ந்த நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டீரா? என்ன நேர்ந்தது? எந்த கொடுமைக்காரன் உண்மை சிறை வைத்திருந்தானோ அதே கொடுமைக்கார கணேஷ் உன் மகள் கழுத்திலே தாலி கட்டியிருக்கிறான். இல்லை இல்லை, தூக்கு கைக்கு மாட்டியிருக்கிறான். பரவாயில்லை, உன்னிடமிருந்து அவள் தப்பித்தாளே, அதுவே போதும். குறும்புக்கார கிழவர் கணேஷ் இப்போது பிரேமாவுடன் பள்ளி அறையிலே இல்லை, குற்றவாளியாக நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறான். குற்றவாளியாகவா? ஆம், பாதாள சிறையிலிருந்து பரோபகாரம் தப்பிச் செல்லவில்லை, கணேசனால் படுகொலை செய்யப்பட்டார் என்று வருந்தி கிளப்பு விட்டு எல்லோர் கண்களையும் ஏமாற்றி விட்டேன். இப்போது நீர் இறந்த மனிதர், பரோபகாரம் இறந்த மனிதர். பாவி, பிரேமா உனக்கு என்னடா கெடுதல் செய்தான்? அவள் வாழ்வையே பாழாக்கி விட்டாய். என்னை விட்டுவிடு, நான் அவளை பார்க்க வேண்டும். என்னை விட்டுவிடு. விட்டுவிடுகிறேன், ஆனால் இப்போது இல்லை. விசாரணை முடிந்து கணேஷ் தூக்கிலே தொங்கும் போது, விதவையான உமது மகள் அவனுக்காக கதறி அழும் போது உண்மை விடுதலை செய்கிறேன். அந்த காட்சியை கண்டு கழிக்க. கோட்டார் அவர்களே, இது குற்றவாளி குண்டிலே இருக்கும் மிஸ்டர் கணேஷ் பரோபகாரத்தை படுகொலை செய்து பிரேதத்தை கிணற்றிலே போட்டார் என்பதை இதுவரை போதுமான சாட்சியங்களோடு திட்டவட்டமாக நிரூபித்திருக்கிறேன். ஜூரர் ஸ்தானத்தில் இருக்கும் கனவான்களே, இது போன்ற கொடுமையான குற்றங்களுக்கு மரண தண்டனை போன்ற சட்டம் விதித்திருக்கும் கடுமையான தண்டனையை விதிக்காவிட்டால் சமுதாயத்திலே சலக்கர்களின் தொகை மறைந்துவிடும், சண்டாளர்களின் தொகை பெருகிவிடும். எனவே நான் உங்களை எல்லாம் வேண்டிக் கேட்டுக் கொள்கிறேன், உகந்த முறையில் தீர்ப்பளித்து இந்த நாட்டு நீதியை நிலைநிறுத்துங்கள், நேர்மையை நிலைநிறுத்துங்கள். மிஸ்டர் கணேஷ், வக்கீலின் துணையின்றி நீரே உமக்காக வாதாட இருப்பதால் உம்மிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். பரோபகாரத்தை நீர்தான் கொலை செய்தீர் என்ற குற்றச்சாட்டிற்கு என்ன சமாதானம் கூறப்போகிறீர்? புதிதாக என்ன சொல்லப் போகிறேன்? சொல்லியதையே திரும்பவும் சொல்லுகிறேன். அடிமேல் அடி கொடுத்தால் அம்மியும் நகரம் என்ற அசட்டு தத்துவத்தின் அடிப்படையில் அல்ல. அப்படியாவது இங்கு வீட்டிற்கு மேன்மைக்குரியவர்கள் உண்மையை உணர மாட்டார்களா என்ற நப்பாசியின் பெயரில் கூறுகிறேன். பரோபகாரத்தை நான் கொலை செய்யவில்லை, நான் கொலை செய்யவில்லை, நான் கொலை செய்யவில்லை. இதை நிரூபிப்பதற்கு உம்மால் சாட்சியம் காட்ட முடியுமா? சாட்சியம்? என் மனசாட்சி அல்லாது வேறொரு சாட்சியம். சாட்சிக்கு நான் எங்கு போவேன்? துலாக்கோல் நிலையிலிருந்து நீதி வழங்கப் போகும் தூய்மையாளர்களே, பரோபகாரத்தை என் வீட்டு பாதாள சிறையிலே வைத்து பூட்டியதென்னவோ உண்மை. இவ்வளவு பெரிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட நான் அவரை கொலை செய்தேன் என்பதை மட்டும் ஏன் மறுக்க வேண்டும்? அதை எண்ணி பாருங்கள், ஒரே ஒரு கணம் எண்ணி பாருங்கள். பிறகு என் மனோநிலையை நீங்களே நன்றாக புரிந்து கொள்வீர்கள், நிச்சயம் புரிந்து கொள்வீர்கள். மிஸ்டர் கணேஷ், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது மட்டும் உண்மைக்கு உத்தரவாதம் அளிக்காது. உமது வாதம் பிரத்யட்சமானதாக இருக்க வேண்டும். உமது பாதுகாப்பில் இருந்த பரோபகாரத்தை நீர் கொலை செய்யவில்லை என்றால் அவர் என்ன ஆனார், எங்கே போனார்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். என்னை எதிரியாக நினைத்துக் கொண்டு என் பாதுகாப்பிலே இருந்த பரோபகாரம் திடீரென மறைந்து விட்டார். கணம் கோட்டார் அவர்களே, இங்குதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்னை பழிதீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பரோபகாரம் ஒரு அழுகி போன பிரேதத்தை கண்டெடுத்து அதை என் வீட்டு கிணத்துக்குள்ளே ஏன் போட்டிருக்க கூடாது? அது மட்டுமல்ல, பிரேதம் யாருடையது என்று பரிசீலனை செய்வதற்கு முன்பே திடீரென பிரேத கிடங்கு பற்றியறிந்திருக்கிறது. ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட வேண்டும்? அந்த பிரேதம் பரோபகாரத்தினுடையதுதான் என்று நீங்கள் நம்ப வேண்டும், நான் தூக்கிலே தொங்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு பரோபகாரமே ஏன் இக்காரியத்தை செய்திருக்க கூடாது? யோசியுங்கள் கோட்டார் அவர்களே, யோசியுங்கள். ஐ அப்ஜெக்ட், யுவர் ஆனர். குற்றவாளி குளிப்பணத்தை தோண்டி எடுத்து ஒப்பாரி வைக்கிறார். நான் மீண்டும் திட்டவட்டமாக கூறுகிறேன், ஜெனரல் ஆஸ்பத்திரியில் பிரேத கிடங்கு பற்றியறிந்ததற்கு காரணம் தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்து தானே தவிர மற்ற எந்த நாச வேலையும் அல்ல. இது குறித்து நான் சமர்ப்பித்த ஃபயர் ஆபீசரின் அத்தாட்சியை கணம் கோட்டார் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஐ அட்மிட் யுவர் பாயிண்ட். மிஸ்டர் கணேஷ், நீர் சொல்வதற்கு தகுந்த ஆதாரம் எதுவும் கிடையாது. அது கிடக்கட்டும். அப்படியானால் நீர் இன்னும் பரோபகாரம் உயிரோடு இருப்பதாகத்தான் கருதுகிறீரா? ஆமாம் கோட்டார் அவர்களே, நிச்சயமாக பரோபகாரம் உயிரோடு இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். வேண்டுமானால் ஒரு 10 நாட்களுக்கு என்னை பரோலில் வெளியே அனுப்பி வையுங்கள். அந்த பரோபகாரம் பாதாளத்தில் மறைந்திருந்தாலும் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். நடைமுறைக்கு ஒத்து வராத பேச்சு மிஸ்டர் கணேஷ். இதை தவிர இந்த வழக்கு சம்பந்தமாக வேறு ஏதாவது நீர் சொல்ல வேண்டியிருக்கிறதா? நான் சொல்ல வேண்டியதா? இதுவரை நானா பேசினேன்? உள்ளுக்குள்ளே இருக்கும் என் மனசாட்சியை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு என் நாக்கை கடன் கொடுத்து பேச வைத்தேன்.
என் உள்ள துடிப்புகளை எல்லாம் ஒலியலைகளாக்கி உங்கள் முன் முழக்கமிடச் செய்தேன். என்ன செய்வது? சந்தர்ப்பம் பல சமயங்களில் சூழ்ச்சிக்காரர்கள் சொற்படியெல்லாம் ஆடும் விலைமாதாக இருக்கிறது. ஆனால் என் போன்ற ஏதுமறியாதவர்கள் எப்பொழுதாவது ஒரு முறை அழைத்தாலோ எட்டி உதைக்கும் கற்புக்கரசியாக திடீரென மாறிவிடுகிறது. நான் குற்றவாளி அல்ல கோட்டார் அவர்களை, நான் குற்றவாளி அல்ல. இத்துடன் கோர்ட் கலைகிறது. வழக்கை நாளை காலை 11 மணி வரை ஒத்தி வைக்கிறேன். நேற்று ராத்திரி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் படுத்திருந்தோம். பொழுது விடிஞ்சு பார்த்தா பிரேமாவை காணோம்னா. எங்க போயிருக்கோம்? ஒருவேளை கணேச பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்கோமோ? இருக்கலாம், இல்லாட்டி கேஸ் விஷயமா வக்கீல கூட பார்க்க போயிருக்கலாம். கரெக்ட். காவேரி நேர வக்கீல் வீட்டுக்கு போய் பிரேமா இருக்கான்னு பார்த்துவா. நீ வீட்டை பத்திரமா பாத்துக்க தங்கச்சி. நீ எங்க நான் போற? ஜெயிலுக்கு போறமா? பிரேமா அங்க இருந்தா கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன பரோபகாரம்? நன்றாக யோசனை செய்தீரா? என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீர்? ஊமை வேஷம் போடும் முதிய மரமே, பேசுடா பேசு. எங்க இருக்கிறது பணம்? இருக்கிறது. எங்கே? பேங்க்ல போய் கொள்ளையடி கிடைக்கும். சாக போகும் சமயத்திலும் கிண்டல் பேச்சா? பரபோகாரம், இப்போது நீ ஒரு கோரமான காட்சியை காணப்போகிறாய். தயார் செய்து கொள்ளும் கண்களை. இப்போது என்ன சொல்கிறீர்? எங்கே இருக்கிறது பணம்? சொல்லாதீர்கள் அப்பா. ஒரு அயோக்கியனின் மிரட்டலுக்கு பணிந்தோம் என்பதை விட அவன் கையால் சாவதே மேல். பேசாமல் இருங்கள் அப்பா. இவனால் என்ன செய்ய முடியும் என்பதை பார்த்து விடுவோம். ஆஹா, வீர உரை நிகழ்த்திய ஏ வெண்புறாவே, இதோ நான் தரும் பரிசையும் பெற்றுக்கொள். பிரேமா பாரு, பாரு, அடிக்காத கண்மணி, அடிக்காத பாரு, பாரு, இங்க வா, நான் உண்மை சொல்றேன் பாரு, இங்க வா, நான் சொல்றேன், அடிக்காத. இப்போதுதான் புத்தி வந்ததா? சொல் சீக்கிரம். சொல்லிவிட்டு என் மகளை விட்டு விடுவாயல்லவா? சத்தியமாக விட்டு விடுவேன். சொல்லும் சீக்கிரம். என் கட்டிலில் ஒரு ரகசிய அறை இருக்கிறது. அதுதான் இருக்கிறது பணங்க. எங்கே சாவி? இதோ எங்கே சொல். கொடுத்தால் என் மகளை விட்டு விடுவாயல்லவா? அதற்குத்தான் முன்பே வாக்குறுதி அளித்தேனே. இதோ என் கையில் இருக்கும் தாயத்தில் இருக்கிறது. எடுப்பு. என்னை லட்சாதிபதி ஆட்சியை சின்னம் சேர தெரிவு போலே. நீ வாழ்க, வருகிறேன் பெரியவரே. பாலு, என் மகளை விட்டு விடுகிறாய் அல்லவா? பணம் கைக்கு வரட்டும். என்னுடைய பணம், எனக்கு சேர வேண்டிய பணம். ஏமாற்றிவிட்டான் பரோபகாரம்.
அதை எடுத்து செல்கிறேன் சாமர்த்தியமாக. தடுப்பதற்கு நீயா? வழியை விடு. விடமாட்டி. பிரேமா திருப்பி வரும் வரை இந்த பணத்திற்கு பொறுப்பாளி நான். வெட்டியை கீழே வைத்தால் நான் வழியை விடுவேன். சுந்தரி! அத்தா! சுந்தரி, புரியாமல் உளறாத. இப்பொழுது பணமும் யாருக்கா? உனக்கா? நாளையிலிருந்து நீ ஒரு லட்சாதிபதியின் மனைவியடி, லட்சாதிபதியின் மனைவி. ஐயோ, அந்த பட்டம் வேண்டாம் எனக்கு. நான் சொல்வதை கேளுங்க. நிம்மதியான வாழ்க்கைக்கு லட்சியங்கள் வேண்டாமத்தா, நல்ல லட்சியங்கள் தான் வேண்டும். உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். இந்த திருட்டு தொழிலை விட்டு விடுங்கள். உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன், இந்த பணத்தை தொடாதீர்கள். அது விஷம், விஷம். இவள் பெரிய காரைக்கால் அம்மையார் உபதேசம் செய்ய வந்து விட்டாள். சுந்தரி, இப்போது நடக்கிறாயா இல்லையா? முடியாது. வேண்டுமானால் என்னை கொன்றுவிட்டு என் பிணத்தின் மீது நடந்து செல்லும். அப்பா, எப்படி நீங்கள் அந்த பாதாள சிறையில் இருந்து தப்பினீர்கள்? எப்படி இந்த பொல்லாதவன் கையில் சிக்கினீர்கள்? அது பெரிய கதை பிரேமா. கணேஷ் முட்டாள்தனமா என் கையில் ஒரு சுட்டியை கொடுத்து விட்டான். அதன் மூலமாகத்தான் நான் தப்பி வந்தேன். ஆனால் ஒரு நாளிரவு உன்னை பார்க்க நான் வந்து கொண்டிருந்த போது பாலு பின்புறமாக என்னை தாக்கி சிறைப்படுத்தினான். பிரேமா, இனி தாமதிக்காது. அந்த செண்டால் வருவதற்குள் இந்த இடத்தை விட்டே ஓடிவிடு. உங்களை இந்த நிலையில் விட்டு நான் மட்டும் எப்படி அப்பா ஓடுவது? என்னை பற்றி கவலைப்படாது பிரேமா. உடனே போலீசுக்கு தகவல் கொடு. கணேசை காப்பாற்று பிரேமா, கணேசை காப்பாற்று. அப்பா, அப்பா, விட்டுவிடுங்க, விட்டுவிடுங்க. என் உயிர் போனாலும் பெட்டியை கொடுக்க மாட்டேன். சுந்தரி, விளையாடாதே, என் பேச்சுக்கு. இந்த விஷயத்தை நான் கேட்க மாட்டேன். கொடுங்க. சுந்தரி, இருப்போடு விளையாடாதே. நான் கோபக்காரன். முடியாது, முடியாது, முடியவே முடியாது. சதிகாரி, கடைசி முறையாக எச்சரிக்கிறேன், கொடுத்தவடி பணத்தை என் வழியில் கொடுக்கிறாரே. முடியாது, என் மூச்சு நின்றாலும் பணத்தை கொடுக்க முடியாது. அறிவுப்பட்டவளே. இருகட்சிவாதங்களையும் நேற்று நீங்கள் கேட்டீர்கள். கணேஷ் தான் பரோபகாரத்தை கொன்றது என்பதற்கு பிராசிக்யூட்டர் போதுமான சாட்சியங்களை காட்டியிருக்கிறார். ஆனால் கணேஷ் தான் திரும்ப திரும்ப குற்றவாளி அல்லவென்று சொல்லுகிறாரே ஒழிய அதை நிரூபிப்பதற்கு அவரிடம் தக்க சாட்சியங்கள் எதுவுமே இல்லை. ஆகவே இருதரப்பு வாதங்களையும் கொண்டு கணேஷ் குற்றவாளியா அல்லவா என்று முடிவு சொல்ல வேண்டியதை உங்கள் பொறுப்பில் விடுகிறேன். இல்லை இல்லை, கணேஷ் குற்றவாளி இல்லை. பரோபகாரம். கணம் கோட்டார் அவர்களே, நான் தான் பரோபகாரம், நான் தான் பரோபகாரம். நான் சாகவில்லை, தப்பிவிட்டேன். வாட் இஸ் திஸ் கன்ஃபியூஷன்? ஆமாம் நீதிபதி அவர்களே, உண்மையிலேயே இவர் பரோபகாரம் தான். நான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஐ அப்செக்ட். இவர் ஆரார்? பரோபகாரம் உயிரோடு இருப்பதால் கணேஷ் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை வழக்கை தள்ளுபடி செய்வதில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே பரோபகாரத்தை சட்டவிரோதமாக கடத்தி வந்து பாதாள சிறையில் வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார் கணேஷ். எனவே கணம் கோட்டார் அவர்கள், இந்த வழக்கு முழுவதையும் தள்ளுபடி செய்து நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். கணம் கோட்டார் அவர்களே, நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். மன்னிக்கவும், மன்னிக்கவும் நீதிபதி அவர்களே. கணேசனை கடத்திச் சென்றது வாஸ்தவம் தான். ஆனால் அதை பற்றி நான் போலீசிடம் புகார் செய்யவில்லை. கோத்தார்களே, தயவு செய்து கணேசை மன்னித்து விடுங்கள். அவரை விடுதலை செய்யுங்கள். கணேசை விடுதலை செய்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம்